ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை அகாடமி. நம்மளுடைய குரூப் ஃபோர் இலக்கு என்ற டெஸ்ட் சீரியஸ் அடிப்படையில் சீக்வன்ஸாக ஒரு மூணு டெஸ்ட் ரெண்டு டெஸ்ட் முடிச்சிருப்போம். நம்ம யூனிட் ஒன் சயின்ஸும், அதுக்கப்புறம் புவியியல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம மூணாவது டெஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் ஃபோர். யூனிட் ஃபோரோடைய முக்கியத்துவம் எல்லாருமே வந்து குரூப் டூலையும் தெரிஞ்சிருப்போம். நிறைய குவஸ்டின்ஸ் வந்திருந்தது, அதோட கொஞ்சம் யோசிக்க முடிகிற அளவுக்கு, அதாவது என்ன சொல்றது, கொஞ்சம் வெளியில் எடுக்கப்பட்டதாகவோ அல்லது ரொம்ப டெப்த்தாக எடுக்கப்பட்டதாக அளவுக்கு ஒரு சில குவஸ்டின்ஸ் இருந்தது. நிறைய குவஸ்டின்ஸ் இருந்தால் ஒரு சில குவஸ்டின்ஸ் இருந்தது. அந்த அளவுக்கு இந்த டைமும் நம்ம குரூப் ஃபோருக்கும் யூனிட் ஃபோருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அளவுக்கு ரொம்ப முக்கியமான வினாக்களாக வந்து இந்த டெஸ்ட் எல்லாமே போயிட்டு இருக்குது. அதுதான் இந்த யூனிட் ஃபோரும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தி நம்ம எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு குவஸ்டினையும் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க, தெளிவாக டிஸ்கஷன் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன இருக்குது எழுதி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இது வந்து ரிவிஷனுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும், ஓகேங்களா? ரொம்ப இந்த ஒவ்வொரு யூனிட்லேருந்து எடுக்கப்படக்கூடிய 50 குவஸ்டின்ஸுமே நமக்கு வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு 24ஆம் தேதி வந்து அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அப்போ தெரியும், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட், அதாவது ஹரப்பா கட்டிடக்கலை தொடர்பாக ஐவிசியிலிருந்து கண்டிப்பாக ஒன்று அல்லது ரெண்டு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இங்கே வந்து சிந்து சபை நகரத்தை பற்றி ஹரப்பா கட்டிடக்கலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஹரப்பா அப்படிங்கிறது வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தோட இன்னொரு பெயர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட நகரமே இதுதான் அப்படிதான் பார்த்தீங்கன்னா ஹரப்பா தான், தயராம் சஹனி அப்படிங்கிற ஒரு நபரால கண்டுபிடிக்கப்படுகிறது. அப்போ கட்டிடக்கலை, அது இருக்கக்கூடிய கட்டிடக்கலை தொடர்பாக பின்வருவனவற்று எது தவறான கூற்று, ஓகேவா? இந்த கூற்று ஸ்டேட்மெண்ட்டை படிக்கும் போது கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம படிக்கும் போது அதுக்கு சரியான கூற்றை தான் தேர்ந்தெடுக்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கோம், கிடையாது, இங்கே தவறான கூற்று தான். குவஸ்டினை ஃபுல்லாக வாசிக்கோங்க. ஃபஸ்ட்டு, ஹரப்பா நகரத்தின் கட்டிடக்கலை வளர்ச்சி மூன்று கட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஆமாம், நீங்கள் புக்கிலேயே படுத்தீங்க பார்த்தீங்கன்னா மூணு கட்டமாக இயர்ஸை தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான், தவறு இல்லை. ஓகே, நெக்ஸ்ட், நகர்ப்புற கட்டிடக்கலை அதன் உச்சத்தை ஹரப்பா நகரத்தில் எட்டியது. எஸ், இதுவும் கரெக்டு தான். நெக்ஸ்ட், இது கரெக்டு, பி கரெக்டு. மூன்றாவது, அது கடைசி கட்டிடக்கலை கட்டம் கட்டிடக்கலையின் மகத்தான வளர்ச்சியை கண்டது. இது தவறு. ஏன் சார் அப்படின்னா மூன்றாவது அதாவது கடைசி கடைசி கட்டம் தான் பார்த்தீங்கன்னா அறிவை நோக்கி போகுது, நமக்கே தெரியும். அது கடைசி பேஸ், கடைசி பேஸ் என்ன சொல்லுவாங்கன்னா மெச்சூர்டு பேஸ், அதாவது முதிர்ச்சி அடைந்த நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நிலை வந்து அறிவை நோக்கி தான் போயிட்டு இருந்தது. இதுதான் வந்து இங்கே என்ன சொல்லுவாங்க, வளர்ச்சி கண்டதுன்னு சொல்கிறாங்க, தவறான ஸ்டேட்மெண்ட். ஓகே, கட்டிடங்கள் கட்டிடங்கள் வீடுகள் கோட்டைகள் பொதுவான குளியலறைகள் பிரிக்கப்பட்டுள்ளன. ஏன் சும்மா தான், நமக்கே தெரியும், கிரேட் பாத் இருந்தது, பெரிய பெரிய சிட்டார்கள் இருந்தது, பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாமே இருந்தது. அப்போ இந்த சீட் கரெக்ட் தான், ஆப்ஷன் சி தான் இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட், ஏன்னா தவறானது தான் கேட்டுக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட், அடுத்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் கம்பல்சரி. ஒரு கொஸ்டின் புக்கில் இருந்து வந்துடும், புத்தகத்தில் இருந்து வரும். அந்த புத்தகங்கள் எங்கே இருந்தாலும் வரலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் படிக்க வேண்டியது தான், என்னென்ன புக்ஸை தான் படிக்கணும் நான் சொல்லிடுறேன். எந்தெந்த டைம்ல இருக்கக்கூடிய புத்தகங்களா படிக்கணும், ஃபர்ஸ்ட் குப்தர்களுக்கான புத்தகங்களை படிச்சுக்கோங்க. குப்தர்களுக்கான புத்தகங்களை ரொம்ப படிச்சுக்கணும், அது நிறைய வரும். சாகுந்தலம் புக்ல இருந்து அப்புறம் விக்ரமோஜிஷம், இந்த மாதிரி நேகப்பட்ட புக்ஸ் எண்ணி பத்தினா ஒரு 30 புக்ஸாவது இருக்கும். ஆத்தர் வந்து ஒரே ஒரு சில ஆத்தரே நிறைய புக்ஸ் எழுதியிருப்பாங்க, ஓகேண்ணா? அப்போ குப்தர்களுக்கான இலக்கியங்கள் கண்டிப்பா படிச்சுக்கணும். அடுத்து டெல்லி சுல்தான், அதாவது டெல்லி சுல்தானோடைய காலம், இது நம்ம அதுதான் பார்க்கணும். டெல்லி சுல்தான் கால இலக்கியங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே அதுதான், இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு மன்னரை பற்றி ஒவ்வொரு சில புக்கு, ஒரு சில மன்னர் அவங்களுடைய சொந்த வரலாறைய பயோகிராஃபி ஆட்டோபயோகிராஃபியா கூட எழுதியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், முகலாயர் காலத்துல பாபருடைய ஆட்டோபயோகிராஃபியா பாபர் நாமா அவரே எழுதிப்பார். அப்போ இந்த மாதிரி இலக்கியங்கள் சம்பந்தமாக டெல்லி சுல்தான் காலத்திலையும், அதுக்கப்புறம் முகலாயர் முகலாயர் காலங்களில் கொஞ்சம் கம்மி தான், ஓகே, இருந்தாலும் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது விஜயநகர பேரரசு. விஜயநகர பேரரசு காலத்திற்கு இலக்கியங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 10 புக்ஸ் தான் வரும். என்ன சார் அந்த புக்கெல்லாம் அப்படி பார்த்துட்டீங்கன்னா, விஜயநகர பேரரசுடைய கிருஷ்ணதேவராயர் அவர் எழுதின புக்கு, தென்னாலிராமன் எழுதின புக்கு, இதெல்லாம் செலக்டிவாக படிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் குமாரகம்பன் அவருடைய படையெடுப்புக்காக அவருடைய மனைவி கங்காதேவி எழுதிய மதுரா விஜயம் புக்கு, இந்த மாதிரி செலக்டிவாக விஜயநகர பேரரசுடைய புக்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. புக்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான், இந்த 4 கேட்டகரி இருக்கக்கூடிய புக்ஸை படிச்சுக்கோங்க. ஒரு குவஸ்டின் எழுதிருப்பாங்க, இது அல்லாமல் அதுக்கு பிட்வீன் கேப்பில் நமக்கு வந்து கலாச்சாரம் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கிறதுனால பிட்வீன் கேப்பில் என்ன சொல்கிறது, சுத்த பிடகா விநாயக பிடகா அந்த மாதிரி வந்து புத்தர் கால சமண கால அவங்களுடைய இலக்கிய இலக்கியங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது இல்லாமல் நம்ம தமிழகத்தை சேர்ந்த புத்தகங்களும் படிச்சோம், அதாவது பல்லவா அவங்களும் படிக்கும், ஏன்னா தன்னிந்திய வரலாறும் இருக்குது. அப்போ பல்லவர்களுடைய புத்தகத்தையும் படிச்சு வச்சுக்கணும். மத்த விலாச பிரகசனம், ஏகப்பட்ட புக்கு இருக்குது, பரஞ்சோதி முனிவர் எழுதிய புக்கு, ஓகேங்களா? அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை பாருங்க, மேத்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் கொஸ்டின். மேத்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் கேட்டால் நான் ஈஸியாக சொல்லியிருக்கிறேன். இதில் வந்து ஈஸியாக நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரெல்லாம் ஃபேமஸ் ஆத்தர் அப்படின்னா, இதில் அல்பெருனி ஃபேமஸ் ஆத்தர்,
அப்புறம் அமீர் குஸ்ரு, இந்திய கிளி என்று அழைக்கப்படக்கூடிய அமீர் குஸ்ரு, இவங்க தான் ஃபேமஸ் ஆத்தர். அமீர் குஸ்ரு அப்படின்னோட நமக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு புத்தகம்னா நூசிஃபர் ஞாபகம் வரும். ஆனால் நூசிஃபர் இருக்குதா இல்லை? ஓகே, அப்போ அதை விட்டுருங்க. வேற என்ன புக்ஸ் மேட்ச் பண்ணுது அப்படி பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பாருங்க, அல்பெருனி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அல்பெருனி எழுதிய புக் அப்படின்னா தாரிக் அல் ஹிந்த். ஓகே, தாரிக் அல் ஹிந்த், இது என்ன அப்படின்னா இஸ்லாமியர்களையும் அப்புறம் ஹிந்துக்களுக்கும், ஓகே, இஸ்லாமியர்களும் ஹிந்துக்களை பற்றி சொல்லக்கூடிய புக்கு, மெயினா இந்தியாவை பற்றி சொல்லக்கூடிய ஒரு புக்கு தான் அல்பெருனி எட்டிய தாரிக் அல் ஹிந்த். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமீர் குஸ்ரு, அமீர் குஸ்ருடைய புத்தகம் பொறுத்த வரைக்கும் மிதாப் உல் பதுவா. ஓகே, மிதாப் உல் பதுவா. அப்போ ஒன்னுக்கு டூ, டிக்கு ஒன், எப்படி மேட்ச் பண்ணோம்னாலே அதாவது ஏ ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட் டூ ஃபோர் த்ரீ ஒன், மின்ஹஜ் உஸ் சிராஜ் எழுதிய புக்கு பார்த்தீங்கன்னா தபகத் நசிரி. ஜியாவுதீன் பரானி எழுதிய புக்கு பார்த்தீங்கன்னா தராக் இ பெரோஷாஹி, இது பெரோஷா துக்ளக் அவர்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். பெரோஷா துக்ளக் அவரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து முக்கியமான ஒரு கொஸ்டின் பாருங்க, பால்பன் அவரை பற்றி ஒரு கொஸ்டின் எங்க இருக்கு, பால்பன். எஸ், பால்பனின் பிரபல புகழ்பெற்ற அடிமையாக விளங்கி பின் அவருக்கு எதிராக கிளர்ச்சி கழகம் செய்தவர் யார்? ஓகே, பால்பனை பொறுத்த வரைக்கும் இவர் என்ன டைனஸ்டி, என்ன வம்சத்தை சேர்ந்தவர், ஞாபகம் வச்சுக்கிறேன், என்ன வம்சம், அடிமை வம்சத்தை சேர்ந்த ஒரு மன்னர், ஒரு சிறந்த மன்னர். ஆனால் என்ன அவருடைய பிஹேவியர் எல்லாம் கொஞ்சம் ரூடா இருக்கும் ஒரு சில விஷயங்கள். ஓகேங்களா, என்ன அப்படி பார்த்தீங்கன்னா கிஸ்ஸிங் ஆஃப் இட் பைபோஸ் அப்படி சொல்லுவாரு, நிறைய விஷயங்களை நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிக்குவாரு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஒரு படி மேலே போய் இவருடைய காலகட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரத்தமும் கலகமும் சிந்திய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. புக்கில் மென்ஷன் பண்ணப்பட்டது பிளட் அண்ட் அயன் பீரியட் அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஏகப்பட்ட பேர் வந்து இதுக்கு இவங்களுக்கு எதிராக வந்து பால்பனுக்கு எதிராக இவர் நியமிச்ச நபரே கலகம் செஞ்சிருப்பாங்க. அது எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டினே. ஓகேங்களா, இப்போ இதுக்கு ஆன்சர் யாருன்னா பால்பன் மிகச்சிறந்த அடிமை துகிரில் கான். இவர் எங்கே செய்வாங்கன்னா வங்காளத்திற்கு, உங்களை கொடுத்துருக்காங்கன்னா இல்லை, வங்காளத்திற்கு ஆளுநராக வந்து நியமிச்சிருப்பாங்க. இவரை பால்பன் வங்காளத்தின் ஆளுநராக நியமிச்சிருப்பாரு. நாட்கள் போக போக என்ன செய்வார், துகிர்கான், ஆனால் துகிர்கான ஒரு மிகச்சிறந்த நபர், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட ஒரு நபர், ஆக சிறந்த போர் திறமையில ரொம்ப ரொம்ப வலிமை பெற்றவர். இவர் பால்பனுக்கு எதிராக கலகம் செய்தார் துகிரில் கான். ஓகே, நெக்ஸ்ட் ஷேர்ஷா சூர், ரொம்ப முக்கியமான ஒரு நபர் ஷேர்ஷா சூரி. என்ன சார் ஷேர்ஷா சூரி, எந்த வம்சம் சார் இவர், டெல்லி சுல்தான் வம்சம், முகலாய வம்சமா, ரெண்டு வம்சம் கிடையாது. அப்ப இவர் என்ன வம்சம்னா ஆப்கானிய வம்சத்தை இரண்டாவது முறையாக தோற்றுவித்தவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா யார் தான், ஷேர்ஷா சூர் தான். ஓகேங்களா, ஆப்கானிய வம்சத்துல ஃபர்ஸ்ட் டெல்லி சுல்தான வம்சத்தில் ஒரு நபர் வந்து ஆப்கானிஸ்தான் ஆப்கான் டைனஸ்டி ஓப்பன் பண்ணியிருப்பாரு. ரெண்டாவதாக ஆப்கானிய வம்சத்தை தோற்றுவித்தவர் ரெண்டாவது நபர் யாருன்னா ஷேர்ஷா சூரி. வேற என்ன ஷேர்ஷா சூரி பற்றி பொறுத்த வரைக்கும் அவர் கிராண்ட் ட்ரங்க் என்ற சாலையை உருவாக்கியிருக்காரு. அப்புறம் நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அப்புறம் ஏகப்பட்ட இடங்களில் கேனல் உருவாக்கியிருக்காரு. அதுக்கு புதுசு புதுசாக டிபார்ட்மெண்ட் இருக்காரு. இவருடைய நிர்வாக நிதி நிர்வாகத்தை தான் இப்போ வரைக்கும் இந்திய அரசாங்கமே ஃபாலோ பண்ணுது. ஆனால் இந்திய அரசாங்கம் என்ன சொல்லுவாங்க, அக்பருடைய நிர்வாகம் தான் ஃபாலோ பண்ணு சொல்லுவாங்க. ஆனா அக்பரே யாருடைய நிர்வாகம் தான் ஃபாலோ பண்ணது, ஷேர்ஷா சூர் தான். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அக்பர் மற்றும் தோடர்மால் ஆகியோர் ஷேர்ஷா சூர்வின் நிதி நிர்வாக முறையை பின்பற்றினார்கள். சரி சார், அக்பர் நீங்க சொன்னீங்க, யார் சார் இந்த தோடர்மால் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, அக்பருடைய நிதி அமைச்சர் தான் யாரு, தோடர்மால். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகே, இவர் தன்னுடைய கல்லறையை, ஓகேவா, கல்லறை சொன்னோடனே இந்த ஷேர்ஷா சூருக்கு மிக முக்கியமான ஒரு வம்ச ஒரு ரிலேஷன் இருக்கு. என்னன்னா இந்தியாவில் எந்த மன்னரும் செய்யாத ஒரு சில சிறப்பு அம்சத்தை இவர் செஞ்சிருப்பார். என்ன அப்படின்னா தான் உயிரோடு இருக்கும்போது தனக்கான கல்லறை, ஓகே, தனக்கான கல்லறையை ஒரு இடத்துல கட்டியிருப்பார். அது எந்த இடம் அப்படின்னா அவர் பிறந்த இடத்துலேயே அவருடைய கல்லறையை கட்டியிருப்பார். ஓகே, எந்த இடம் அப்படின்னா பீகாரில் உள்ள சசாரம் என்ற பிளேஸ் தான். ஓகே, நான் இங்கே இருக்காங்க, அவருடைய இவர் தன்னுடைய கல்லறை மாடத்தை பூர்ண கிலாவில் கட்டியிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தவறான ஸ்டேட்மெண்ட். அப்போ எங்கே தான் கட்டியிருக்கார் அப்படின்னா சசாரம், சசாரம் என்ற பிளேஸ்ல தான் அவர் தன்னுடைய கல்லறையை கட்டிருக்கார். அப்ப பூர்ண கிலாவை கட்டினது யார் சார் அப்படின்னா பூர்ண கிலாவை கட்டினது அக்பர். ஓகே, பூர்ண கிலாவை கட்டினது அக்பர். இவருடைய கல்லறை சசாரம் என்ற சசாரம் இருக்குது பீகார் பகுதியில். அப்ப இதுல என்ன கேட்டிருக்காங்க, எது தவறானது கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ரெண்டா ஸ்டேட்மெண்ட் தவறு. அப்ப இரண்டு மட்டும் தெளிவா வாசிக்கணும் கொஸ்டின. அடுத்து பின்வருவனவற்றில் எது டெல்லி சுல்தானின் கட்டிடம் அல்ல, தெளிவா இருக்கிறாங்க பாருங்க. நீங்க செலக்டிவா படிக்கணும், மன்னர்களை பற்றி படிக்கிறதை விட புக்ஸ் படிக்கணும், கட்டிடக்கலை படிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மன்னர்களும் எந்த டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணாங்க அதை பத்தி படிக்கணும். இந்த மாதிரி செலக்டிவா படிச்சீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் அடிச்சிருவாங்க. ஏன்னா ஒரு காலங்கள்ல மன்னரை பத்தி அதிகமாக கொஸ்டின் வந்து, இப்ப எல்லாமே இந்த அட்மினிஸ்ட்ரேஷனு, கட்டிடக்கலை, புக்ஸ் இந்த மாதிரி தான் கொஸ்டின் வர ஆரம்பிச்சது. ஓகேங்களா, அப்போ டெல்லி சுல்தான் கட்டிடம் அல்ல எது கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இவருங்க அலாய் தர்பார்சா யார் கட்டினது அப்படின்னா
ஈஸியாக மேட்ச் பண்ணிடுறாங்க. அலாய் அப்படின்னாலே ஆ ஸ்டார்ட் ஆகுது, அப்போ அலாவுதீன் கில்ஜி கெட்டினது தான். ஓகே, அப்போ அலாவுதீன் கில்ஜி என்ன வம்சம்னா டெல்லி சுத்தன வம்சம் தான். அப்போ இது கிடையாது, அதாவது அலாய் தர்வாசா அலாவுதீன் கில்ஜி கெட்டது. இந்த கோட்லா தர்வாசா யார் கெட்டினது அப்படின்னா, இந்த கோட்லா அப்படிங்கிற வார்த்தை ஞாபகம் பார்த்தோன்னு எனக்கு என்ன ஞாபகம் வரும்னா, ஃபெரோஷா கோட்லா அப்படிங்கிற ஒரு பேர் ஞாபகம் வரும். அப்போ ஃபெரோஷா கோட்லா கெட்டியவது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃபெரோஷா துக்லக். ஃபெரோஷா துக்லக் அவர் எந்த வம்சம்? டெல்லி சுத்தன வம்சம் தான். குதுமினார் நமக்கே தெரியும். ஓகே, குதுமினார் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படித்த ஒரு கட்டிடக்கலை, முஸ்லீம் கட்டிடக்கலைகளில் யார் கெட்டது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது ஒருத்தர், கட்டி முடித்தது ஒருத்தர், அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளோர் கட்டினது ஒருத்தர். ஓகே, ஸ்டார்ட் பண்ணது யார்? டெல்லி சுத்தன வம்சம் தோற்றி வைத்தர் குதுமினார், அவருக்கு அதாவது அவர் தான் ஸ்டார்ட் பண்ணார். முடித்தது யார்? இல்துமிஸ் முடிச்சிருப்பார். எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளோர் கட்டினது யார்? ஃபெரோசத்துக்கு வந்து கட்டியிருப்பார். அப்போ இதுவும் அல்ல. இதை கெட்ட ஆரம்பித்தது யாருன்னா, குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக். ஓகே, அப்போ இதுவும் கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. அப்போ நமக்கு எலிமினேட் பண்ணி போட்டாலும் புலாய் புலந்தர் வாரசா தான். ஓகே, புலந்தர் வாரசா கெட்டியது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, யார் தான்? அக்பர் தான் புலந்தர் வாரசா கெட்டியது. ஓகே, நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் தமிழ் பிளேசஸ் ஆர் ஆல்சோ மென்ஷன் இன் த பாகிஸ்தான். அதாவது நம்ம நிறைய தியரி சொல்லுவாங்க, சிந்து சமூக நாகரிகமும் தமிழ்நாட்டுடைய திராவிட கலாச்சாரமும் ரெண்டும் ஒன்று தான். ஓகேங்களா, சிந்து சமூக நாகரிகத்திலிருந்து அங்கிருந்து ஆரியர்களால் விரட்டி அடிக்கப்பட்டு பின்பு தமிழ்நாட்டிற்கு புலம்பெயர்ந்தவர்கள் தான் நம்ம இப்போ நம்ம எல்லாருமே. ஓகேவா, திராவிடர்கள் எல்லாருமே அங்கிருந்து புலம்பெயர்ந்து வந்தவர்கள் தான் அப்படின்னு ஒரு தியரி இருக்குது. ஓகே, இது நம்பர் ஒன் நம்பராக தான் உங்கள் இருப்போம், ஆனால் இது ஒரு தியரியாக சொல்கிறாங்க. அப்போது இதுக்கு என்ன சார் எவிடன்ஸ்? இந்த மாதிரி கட்டுக்கதைகள் சொல்லலாம், ஆனால் என்ன எவிடன்ஸ்? எவிடன்ஸ், ப்ராப்பரான எவிடன்ஸ் இருக்குது என்ன அப்படின்னா, இங்கே தமிழர்கள் அங்கிருந்து இங்கே வந்து புலம் பெயர்ந்தாங்களா, அப்போ அங்கிருந்து இங்கே வரும்போது அங்கு உள்ள ஊர் பெயர்களை இங்கே சூட்டினார்கள். என்னென்ன பெயர்களை சூட்டினார்கள்? ஃபார் எக்ஸாம்பிள், மயிலம், காஞ்சி, இந்த மாதிரி பெயர்களை வந்து அங்கிருந்து, மதுரை, கொற்கை, இந்த மாதிரி பெயர்களை சூட்டினார்கள். அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, எப்படி சார் எவிடன்ஸ்னா, இங்கே இருக்கிற பெயர்கள் அங்கேயும் இருந்திருக்குது. அப்போ என்ன சார், இங்கிருந்து அங்கே போயிருக்கக்கூடாதா? அது பாசிபிள் கிடையாது, அங்கிருந்து வேணால் இங்கே வந்திருக்கலாம். ஓகேங்களா, அப்போ இங்க நம்ம ஊர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊர் பெயர்கள் அங்கேயும் இடம்பெற்றிருக்குது. அது எந்தெந்த ஊருக்குன்னு கேட்கிறாங்க, பார்க்கலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் மயிலம் அப்படிங்கிற பிளேஸ் இருக்கு, தமிழ்நாட்டிலே இருக்குது, அங்கேயும் இடம்பெற்றிருக்குது. அடுத்து கொற்கை, தூத்துக்குடி அமைவிடமாக கொண்ட கொற்கை, அதுவும் இருக்குது. ஓகே, பட்டணம் கிடையாது, காஞ்சிபுரம் கிடையாது, ஆனா காஞ்சியும் இருந்தது. ஓகே, காஞ்சி குடுத்துருந்தா கரெக்ட். ஓகே, காஞ்சிங்கிற பிளேஸ் இங்கேயும் இருக்குது, அங்கேயும் இருக்குது, ஆனா காஞ்சிபுரம் கிடையாது. காஞ்சியோட ஷார்ட், காஞ்சிபுரம் ஷார்ட் ஃபார்ம் தான் காஞ்சி. இன்னும் கரெக்டா மென்ஷன் பண்ணணும். அப்போ ஒன் அண்ட் டூ ஒன்லி, ஒன்று மட்டும் இரண்டு மட்டுமே. ஓகே, புரியுதா புரியலையா? சிந்து சமவெளி நாகரிக பகுதி எங்க தான் அதிகமா இருந்தது? பாகிஸ்தான் தான் அதிகமா இருந்தது, அதனாலதான் பாகிஸ்தான் தான் கேட்கிறாங்க. ஓகே, அடுத்த விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச்ட், அதாவது எது வந்து சரியாக பொருந்தப்பட்டது கேட்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க ஐவிசி படிக்கிற விதம், ஐவிசியில் நீங்க எந்த வித மன்னரதை பத்தி படிக்கவே மாட்டீங்க. ஓகே, ஒரு தொழில முடிஞ்சது, மன்னரதை பத்தி படிக்க வேணாம், அதிகமா வருஷமும் படிக்க வேணாம். அப்ப என்ன சார் படிக்கணும்? ஒவ்வொரு சிட்டியை பத்தி படிக்கணும். மொகஞ்சாந்தாரோ அது எந்த ஆறு கிட்ட ஓடுது, அது எந்த எந்த பிளேஸ்ல இருக்குது, எந்த ஸ்டேட்ல, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது படிக்கணும். அடுத்து ராவி, இந்த மாதிரி அது என்னென்ன, சரி, மொகஞ்சாந்தாரோ, ஹரப்பா, இந்த மாதிரி ஒவ்வொரு சிட்டியும் அந்தந்த ரிவர்ல ஓடுது, அங்க என்னென்ன பொருள் கிடைச்சு, இந்த மாதிரிலாம் படிக்கணும். அப்போ இங்க நேரத்துக்காங்க என்னென்ன பிளேஸ், என்னென்ன ரிவர் கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா எது கரெக்டா புரிஞ்சுன்னா, மொகஞ்சாந்தாரோ லார்கானா சிட்டி, சார் லார்கானா டிஸ்ட்ரிக்ட், கரெக்ட். ஓகே, இது கரெக்ட் தான், பஞ்சாப், சாரி, பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பஞ்சாப் இருக்கக்கூடிய ஒரு லார்கானா மாவட்டம் தான் இருக்குது. மொகஞ்சாந்தாரோ இரண்டாவதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பிளேஸ். ஓகேவா, என்ன ரிவர் சார் மொகஞ்சாந்தாரோ அப்படின்னா, ராவி. ஓகே, மொகஞ்சாந்தாரோ, சாரி, மொகஞ்சாந்தாரோ சிந்து நதி, மொகஞ்சாந்தாரோ சிந்து நதி, ஹரப்பா தான் ராவி, ஹரப்பா ராவி. ஓகேங்களா, அப்ப லோத்தல் என்ன சார் அப்படி பாத்துட்டீங்கன்னா, லோத்தல் குஜராத்ல இருக்கிற ஒரு பிளேஸ். ஓகே, பகோவா ரிவர், அடுத்து ஒரு குஷினே வரும். ஓகே, பகோவா ரிவர்ங்கிற ஒரு பிளேஸ்ல வந்து ரிவர் வரும். அப்புறம் கேலிபங்கனை பொறுத்தவரைக்கும், கேலிபங்கன் ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி, பாலைவனம் நம்ம இப்ப நினைப்போம், ஆனா அந்த காலங்கள்ல ராஜஸ்தான்ல ரிவரும் ஓடி இருக்குது. என்ன ரிவர்? சரஸ்வதி என்ற ரிவர். ஓகேங்களா, அப்ப மொகஞ்சாந்தாரோக்கு சிந்து சிந்து ரிவரும், ஹரப்பாவுக்கு ராவியும், லோத்தலுக்கு பகோவா, பகோவா, பகோவாவும், காரிபங்கனுக்கு சரஸ்வதி. ஒரு அஞ்சு வருஷத்து நாலு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூட இந்த ரிவர் வந்து இந்த பேர் சொல்லி கிடைச்சாங்க. ஓகேவா, காரிபங்கன், சரஸ்வதி. ஓகேவா, அப்போ இங்க வந்து என்ன சரியாக புரிஞ்சு கேட்கிறாங்க, காரிபங்கன் ராஜஸ்தான் இருக்குது, காம்பே வலை கூட கிடையாது. ஓகேவா, அப்போ இது தவறு. லோத்தல் நம்ம சொன்னோம் பகோவா ரிவர் தான், ராவி நதிக்கிறே கிடையாது. ஹரப்பா ராவி நதிக்கிறே இங்க சிந்து நதிக்கு தவறு. மகஞ்சந்திரா லார்கானா மாவட்டம். ஓகே, ரைட். அது இந்தியா இருக்கக்கூடிய பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தான், லோத்தலும் காலிபங்கலம், இந்தியா தான் பாகிஸ்தான் தான். ஓகே, அடுத்து பாருங்க, இப்போதான் சொன்னால் அதுக்கு வந்துச்சு பாருங்க. டக்யார்டு, அதாவது
அந்த ஐவிசி சிந்து சமணி நாகரிகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு துறைமுகம், கப்பல் கட்டும் துறைமுகம் என்ன பார்த்தீங்கன்னா அது என்னதுதான், இந்த லோத்தல் பிளேஸ் தான். ஓகே, அப்ப இந்த லோத்தல் எந்த நதிக்கரையோரம் உள்ளது அப்படின்னு கேக்குறாங்க. எந்த நதிக்கரையோரம் அப்படின்னா, சாரி இது ஆப்ஷன் இல்லாம இருக்குது, நர்மதா கிடையாது, என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் சி இருக்கு, பகோவா. நர்மதா இல்ல பகோவா. ஓகே, ஆப்ஷன் சி. சார் நான் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தா சபர்மதி தான் வருது சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, சபர்மதி ஆக்சுவலாக சபர்மதிங்கிறது ஒரு பெரிய ரிவர், அதோடைய கிளை நதி தான் யார், இப்போ நான் சொன்ன நதி வந்து பகோவா. ஓகே, நெக்ஸ்ட் 9th க்வெஸ்சன், கீழ்காணும் சுல்தான்கள் அடிமைகளை பராமரிப்பதற்கென்று புதிய துறையை உருவாக்கிய ஒருவர் யார் அப்படி கேட்குறாங்க. அதாவது டெல்லி சுல்தான் ரொம்ப நல்ல மன்னர், ஓகே, அன்பான மன்னர், எந்த விதமான ஒரு ஹார்ஷாக பிஹேவ் பண்ணக்கூடிய மன்னர் இவர் கிடையாது அப்படின்னு சொன்னா, அவர் வந்து ஒரே ஒரு மன்னர் தான், யாரு அப்படின்னா ஃபெரோஷா துக்ளக். ஓகே, ரொம்ப ரொம்ப அன்பா இருப்பார். ஓகே, அதுதான் அவர் தான் என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடிமைகளுக்காக ஒரு தனியா ஒரு வம்சத்தை தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணிருப்பாங்க. என்ன டிபார்ட்மெண்ட்னா திவான் ஐ புத்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. திவான் ஐ புத்வான், ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கு. நீங்க டிபார்ட்மெண்ட் மட்டுமே நோட்ஸ் எழுதி வச்சீங்கன்னா கிட்டத்தட்ட 20 டிபார்ட்மெண்ட் தான், திவான் ஐ அமீர் கோஹி, திவான் ஐ ஸ்டாப், இந்த மாதிரி ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதுல அடிமைகளை பராமரிப்பதற்காக ஒரு டிபார்ட்மெண்ட் யார், திவான் ஐ புத்வான். ஓகே, அப்ப வேற சொல்றது வேற என்ன பாயிண்ட் அப்படின்னா, இவர் குதுப் மினார்ல எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளோர் கட்டியிருப்பாரு, ரொம்ப நல்ல மன்னர் சொல்லியிருந்தேன், ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருப்பாரு, பெண்களுக்கு திருமணம் செய்வதற்காக உதவி பண்ணுவதற்காக நிறைய உதவிகளை செஞ்சிருப்பாரு. ஆனா இதோ எல்லாமே முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். அப்ப ஹிந்துவுக்கு என்ன சார் செஞ்சாரு, ஒரு நல்லது செஞ்சிருக்காரு. என்ன சார் அப்படின்னா, அது நல்லது கிடையாது, ஜெஸ்யா வரியை விதிச்சிருக்கிறாரு. ஓகே, ஜெஸ்யா வரியை மீண்டும் ரீஇம்போஸ் விதிச்சிருப்பாரு. ஓகேங்களா, இதெல்லாம் பண்ணாரு, ஆனா ஜெஸ்யா வரியை மட்டும் எக்ஸ்ட்ரா விதிச்சிருக்காரு. ஓகே, பரவாயில்ல, மீதி விஷயம் நல்லா பண்ணிருக்காரு. ஓகே, இல்துமிஷ பொறுத்த வரைக்கும், இல்துமிஷ் நான் குதுமினார கட்டி முடித்தவர், அதாவது கிழிஞ்சு நமக்கு தெரியும் மிகப்பெரிய ஒரு மன்னர். அடுத்து, விச் ஒர்க் ஆஃப் அமீர் குஸ்ரு டீல்ஸ் வித் லவ் பிட்வீன் கிஷிர் கான். எஸ், முக்கியமான ஒன்று. அதாவது அமீர் குஸ்ரு, நம்ம இப்போ தான் பார்த்தோம், இந்திய கிளி என்று அழைக்கப்படக்கூடிய அமீர் குஸ்ரு நூசிபர் புத்தகத்தை எழுதியிருப்பாரு, தன்னை ஒரு இந்தியன் என்று சொல்லியிருப்பார் அமீர் குஸ்ரு. ஓகேவா, ஆனால் இவர் இந்தியன் கிடையாது, பிறப்பின் அடிப்படையில். அமீர் குஸ்ரு எந்த நூலில் கிஷிர் கான் மற்றும் தேவலா தேவி அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய லவ், அதாவது காதலை பற்றி கூறுகிறது, எந்த புக்கு சார்? அதாவது அந்த காலங்களில் இலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள், இப்படி நம்ம ஊர்ல அகநானூறு புறநானூறுகளே அவ்வளோ காதல் இருக்கும், அதே மாதிரி அங்கே இருக்கப்படுகிறது. அப்போ கிஷிர் கான் யார் அப்படின்னா, நிறைய சோர்ஸ் வந்து ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சையது டைனஸ்டியை தோற்றுவித்தவர், சையது வம்சத்தை தோற்றுவித்தவர் கிஷிர் கான், அது ஒரு சோர்ஸ் இருக்குது. அதே மாதிரி அலாவுதீன் கில்ஜியோடைய மூத்த பையன் தான் யாருன்னா கிஷிர் கான். ஓகேவா, ஆனா மேட்ச் பண்ணும்போது அலாவுதீன் கில்ஜியோடைய அவையில் இருந்த நபர் தான் ஒரு அமீர் குஸ்ரு. ஓகே, அப்போ அவருடைய பையனுக்கும் தேவலா தேவி, சரி, ஓகே, தேவலா தேவி அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய காதலை வெளிப்படுத்துமாறு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, அந்த புத்தகம் தான் இஸ்கியா. ஓகே, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், ஹவு வாஸ் த ஹரப்பன் ஆர்கியாலஜிக்கல் சைட் டேமேஜ் இன் 1857? எப்படி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா நமக்கு பிரிட்டிஷ் இந்தியாவுக்குள்ள வந்தது மிகப்பெரிய நன்மை, சிந்து சமணர்கள் கண்டுபிடிக்கப்பட்டது, அது ஒரு ஒரு புண்ணியம், அப்படி ஒரு நன்மை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ ஆனா இந்த ஹரப்பா ஆர்கியாலஜி சைட் வந்து எப்படி டேமேஜ் ஆனது அப்படின்னா, ஒண்ணுமே இல்லை, அந்த காலங்களில் பிரிட்டிஷ் எல்லாருமே இந்தியாவட்ட இந்தியா டெவலப் பண்றதுக்காக அவங்க சுய தேவைக்காக ரயில்வே டிராக் அங்கங்க போடுவாங்க. ரயில்வே டிராக் போடணும்னா அங்கங்க மேடும் பள்ளமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல அந்த மேடும் பள்ளங்களை வந்து சிதைக்கப்பட வேணும். அப்ப என்ன செய்வாங்க, மேட இருக்கக்கூடிய இடத்துல பாம்பு வச்சு அதை வந்து தகர்த்துவாங்க, தகர்த்தானாதான் அங்க ரயில்வே டிராக் போட முடியும். அதுக்காக என்ன செஞ்சாங்க, நிறைய பிளாஸ்ட் தான் பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது ஹரப்பா பிளேஸ் வந்து நிறைய டேமேஜ் ஆகும். அதுதான் யூஸ்ட் ஆஸ் ட்ராக் பிளாஸ்ட் ஃபார் பில்டிங் ரயில்வேஸ், அதுதான் ரயில் பாதை அமைக்க இங்குள்ள கற்கள் பயன்படுத்தப்பட்டன, அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட், கீழ்கண்டு எந்த கொண்டு தவறானது, அதை வச்சு ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் அப்படிங்கிறார். சிந்து சமவெளி மக்கள் சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தினார்கள், உண்மைதான். ஓகேவா, அவங்களுடைய வீடுகள் அவங்களுடைய கோட்டைகள்லாம் எடுத்து பார்க்கும்போது அவங்களுடைய செங்கற்கள் பார்த்தீங்கன்னா சுண்டாம்பாலான சுட்ட, அதாவது ரொம்ப ட்ரைடு, அதாவது நெருப்பால் சுடப்பட்ட செங்கற்கள், ஏன்னா அப்போதான் ஸ்ட்ராங்காக இருக்கும், அப்போ தான் சிமெண்ட் எதுவுமே கிடையாது, வெறும் சுண்ணாம்பால் தான் கட்டியிருக்கிறாங்க. சுட்ட செங்கற்கள் பண்ணுறது, எஸ் கரெக்ட் தான். சுமார் 4700 ஆண்டுகளுக்கு முன்பு இன்னாரங்க வளர்ந்தது, உண்மைதான், ரொம்ப பழமையானது தான், கிட்டத்தட்ட 5000 வருஷம் பழமையானது தான், ரைட்டு தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டும். ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம், இதுதான் டவுட் அப்படின்னா, இதுவும் கரெக்ட் தான், ஹரப்பானா புதையுண்ட நகரம் தான். ஓகேங்களா, சதுர வடிவிலான நூற்றுக்கணக்கான முத்திரைகள் இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளன, கிடையாது, இது மட்டும்தான் ராங். ஓகே, ஒரு சில முத்திரைகள் மட்டும்தான் கிடைச்சது. ஓகேங்களா, அப்போ
இதுல ஹரப்பா என்ற சொல்லுக்கு என்ன மீனிங்னா புதையுண்ட நகரம், இது உண்மையான மீனிங் ஓகேங்களா. அதே மாதிரி மொஹஞ்சந்தரோ அப்படின்னா அது வந்து இடுகாடுகளின் மேடு அப்படிங்கிறது மீனிங் ஓகே. நெக்ஸ்ட், ஹூ டிஸ்கவர்ட் த 1922 அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் ஆர் டி பேனர்ஜி டேஸ் வாஸ் ஓகே ஹூல், அதாவது ஆர் டி பேனர்ஜி என்பவர்கள் 1922 கண்டறியப்பட்ட ஒரு நகரம். நான் சொன்னேன் ஒவ்வொரு சிட்டியும் யார் யார் கண்டுபிடிச்சேன், ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்ட சிட்டி எது சார் அப்படின்னா ஹரப்பா ஓகே. நான் ஹரப்பா சொல்லிடுவேன், ஹரப்பா கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா கண்டுபிடிச்சதுன்னா உருவாக்குற ஓகே அந்த பிளேஸ் இருக்குது, அது ஆர்கியாலஜி பண்ணது யாரு அப்படி டிஸ்கவர் பண்ணது யாரு அப்படி பார்த்தீங்கன்னா தயராம் சாஹினி அப்படிங்கிற ஒரு நபர் தான் ஓகே. அப்போ முகஞ்சந்திரா கண்டுபிடிச்சது தான் இந்த ஆர் டி பேனர்ஜி முகஞ்சந்திரம், இதுதான் ஆன்சர் ஓகே. லோத்தரை கண்டுபிடிச்சது கோஸ். நெக்ஸ்ட், ஜனவரி 1216 நடந்த தரையன் போரில், எஸ் சூப்பர், தரையன் போர் கேட்கிறேன் கண்டிப்பா. பேட்டில் போர்ல இருந்து ஒரு க்வெஸ்சன் வந்துடும், பேட்டில் ஆஃப் தரையன் ரொம்ப முக்கியமான ஒரு போர். தரையன் போரில் இல்துமிஷால் தோற்கடிக்கப்பட்டவர் யார்? இங்க வெறும் தரையன் போர் தான் கொடுத்துருக்காங்க, நம்பர் கொடுக்கவே இல்லை. ஏன் சார் நம்பர் கொடுக்கலாம், நிறைய போர் இருக்கா சார் அப்படின்னா ஆமா, தரையன் போர் மட்டுமே 3 தரையன் போர் இருக்குது. எப்படி பானிபட் போர் 3 இருக்குதா, ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட், செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட், தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட், அதே மாதிரி Battle of Terrain 1, Battle of Terrain 2, Battle of Terrain 3 இருக்குது. இது எத்தனாவது தரையன் அப்படின்னா Battle of Terrain 3, அதாவது மூன்றாவது தரையன் போர். யாருக்கும் யாருக்கும், இல்துமிஷ்க்கும் அவருக்கு நேம் அந்த நேமுக்கு ஈக்குவலா ரைன் இருக்கக்கூடிய நபர் தான் யால்டிஷ் ஓகே. இல்துமிஷ் யால்டிஷ் ஓகே, தாஜின் யால்டிஷ் இல்டிஷ் ஓகே. அப்போ இல்துமிஷ்க்கும் இல்டிஷ்க்கும் நடக்கக்கூடிய ஒரு போர் தான் இந்த Battle of Terrain. என்ன சார் அப்படி பார்த்தீங்கன்னா இது எதுக்காக நடக்கும் அப்படின்னா முல்தான் அப்படின்ற ஒரு பிளேஸுக்காக அந்த பகுதிக்காக இந்த ஃபைட் நடக்கும். ரொம்ப சுலபமா யார் வின் பண்ணிடுவா, இல்துமிஷ் வந்து வின் பண்ணிடுவார். டெல்லி சுல்தானை சேர்ந்த ஒரு அடிமை வம்சத்தின் இரண்டாவது மன்னராக இருக்கக்கூடிய ஒரு மன்னர் தான் இந்த இல்துமிஷ், அவர் ஈஸி ஜெயிச்சிருவார் ஓகே. பேட்டில் ஆஃப் டெரைன் 1 எங்க நடந்தது, பேட்டில் ஆஃப் சார் யாருக்கு யாருக்கும், பேட்டில் ஆஃப் டெரைன் 2 யாருக்கு யாருக்கும், ரெண்டும் சேம் நபர் தான் ஓகே. யாரு, இந்தியாவில் வெளிநாட்டில இருந்து இந்தியா படையெடுத்து வந்த முகமது கோரிக்கும் இந்தியாவிலே இருந்த பிருத்விராஜ் சௌஹான், இந்த ரெண்டு மன்னர்களுக்கும் பிட்வீன் நடந்த போர் தான் இந்த பேட்டில் ஆஃப் டெரைன் 1 பேட்டில் ஆஃப் டெரைன் 2. என்ன இயர் அப்படி பாத்தீங்கன்னா இது பாரு, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய நிறைய பேருக்கு டவுட்டாகவும் இந்த க்வெஸ்சன் இருக்கும். ஜும்மா மசூதி மற்றும் குதுமினார் எந்த டெல்லி சுல்தான் காலத்தில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது? ஜும்மா மசூதி அண்ட் குதுமினார், இப்போ குதுமினார் எந்த டெல்லி சுல்தான் காலத்தில் புதுப்பிக்கப்பட்டதுன்னா ஈஸியாக சொல்லிடுவீங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. புதுப்பிக்கப்பட்டதுதான், கெட்டினது யாரும் கேட்கவே இல்லை. இப்போ புதுப்பிக்கப்பட்டது யாரு அப்படி பார்த்தீங்கன்னா ஃபெரோசத்து, நான் இப்போதான் சொல்லியிருந்தேன் ஓகே. ஆனால் அவர் ஜும்மா மசூதி புதுப்பிச்சாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாம். என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னா, நம்ம நீங்கள் தெளிவாக படிச்சவங்களுக்கு இது கொஞ்சம் குழப்பம். ஏன்னா அப்படின்னா ஜும்மா மசூதியை கெட்டியவர் யார் அப்படின்னு நம்ம எங்கே படிச்சிடோம், முகலாய வம்சத்தில் ஷாஜகான் தான் ஜும்மா மசூதியை கெட்டிருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இங்கே என்ன ட்விஸ்ட்டு அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ஜும்மா மசூதிங்கிறது வந்து ஒரு மசூதி கிடையாது, இந்தியாவிலே மிகப்பெரிய மசூதினா ஜும்மா மசூதி தான். ஆனால் ஜுமா மசூதி நிறைய மசூதிகளால் கட்டப்பட்டது தான் இந்த ஜுமா மசூதி. அப்போ அந்த காலங்களில் டெல்லி சுல்தான் காலத்திலேயே ஜுமா மசூதி வந்து கட்டி முடிச்சிருப்பாங்க ஓகே. அதாவது அரைக்குறையா அங்கங்கே ஒரு மசூதியாக கட்டி முடிச்சிருப்பாங்க, அது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு பெரிய மசூதியாக கட்டினது, இந்தியாவிலேயே மிகப்பெரிய மசூதியாக கட்டினது அப்படிதான் யாரும் கேட்டாங்கன்னா தான் சாட்சிகள். அப்போது அந்த டைமில் சின்ன சின்ன ஜுமா மசூதியை யார் ரிப்பேர் பண்ணா அப்படின்னா யார் தான், ஃபெரோஷா துக்ளக் தான் ஓகே. ஒரு குதுமினாரையும் எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளோர் கட்டியிருப்பார் ஓகே. குதுமினார் பார்த்தீங்கன்னா குதுமினார் வந்து குத்புத்தீன் ஐபக் தொடங்கப்பட்டு இல்துமிஷால் முடிஞ்சிருக்கும். ஆனால் இடையில வந்து பிட்வீன் கேப்ல நார்த் இந்தியாவில் வந்து நிலநடுக்கம், லைட்டான எர்த் குவேக் வந்திருக்கும், அதனால வந்து அந்த குதுமினார் வந்து சேதமடைஞ்சிருக்குது அப்படி ஒரு சோர்ஸ் எவிடன்ஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணுவார், சேதமடைஞ்சதை ரிப்பேர் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு மாடி கட்டியிருப்பார் ஓகே. இதில் குதுமினார் ஃபெரோஷாத்துல நமக்கு முகமது பெண்டுக்குள்ள தெரியும், ஃபேமஸான ஒரு மன்னர், நிறைய சீர்திருத்தனை கொண்டு வந்த ஒரு மன்னர் ஓகே. மாலிக் கபூர் அரைவ்ட் இன் மதுரை ஓகே. என்னைக்கு வந்து மாலிக் கபூர் வந்து மதுரைக்கு வந்தார், யார் சார் மாலிக் கபூர், அவர் என்ன ஒரு வெளிநாட்டு பயணியா அதனால தான் நம்ம படிக்கிறோமா, அப்படி கிடையாது. மாலிக் கபூர் ஒரு ஆக சிறந்த ஒரு படை தளபதி, யாரோட தலைமையில படை தளபதி, அதாவது நார்த் இந்தியாவில் ரூல் பண்ண எந்த மன்னரும் ஓகே மதுரை வரைக்கும் வந்ததே கிடையாது. காஞ்சிபுரத்துக்கு வேணா வந்து எந்த டைம்ல குப்தர்கள் டைம்ல வந்து காஞ்சிபுரத்துக்கு வேணா காஞ்சிபுரம் படையெடுப்பு, தட்சிணபாத படையெடுப்பு சொல்லிட்டு குப்தர்கள் வந்திருக்கலாம், ஆனா மதுரை அளவுக்கு வந்து எந்த மன்னர் நார்த் இந்திய மன்னர்கள் வரவே இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் டைமா டெல்லி சுல்தான் தலைமையில அலாவுதீன் கில்ஜி தலைமையில ஆக சிறந்த ஒரு படைத்தளபதியா மாலிக் கபூர் படையெடுத்து மதுரை வரைக்கும், மதுரையும் தாண்டி ராமேஸ்வரம் வரைக்கும் வந்து தமிழகத்துடைய முதல் மசூதியை ராமேஸ்வரத்துல வந்து கட்டிட்டு போயிருப்பார். அந்த அளவுக்கு மாலிக் கபூர் ஆக சிறந்த படைத்தளபதி. மதுரை நோக்கி எப்ப படையெடுத்து வந்தார் அப்படின்னா 1311. இந்த தடவை குரூப் 12 ஒரு க்வெஸ்சன் கேட்டிருப்பாங்க, அலாவுதீன் கில்ஜியுடைய படையெடுப்பு வந்து
குரோனாலஜிக்கலோட காலமுறை வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருப்போம். ஓகே, படையெடுப்பு பார்த்துக்கோங்க. அதாவது காக்கத்திய வம்சத்தை படையெடுத்திருப்பாரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹொய்சலா டைனஸ்டியை படையெடுத்திருப்பாரு, அப்புறம் யாதவா டைனஸ்டி தேவகிரி தேவகிரியில் வந்து படையெடுத்திருப்பாரு, அது கடைசியாக தென்பகுதியில் இருக்கக்கூடிய மதுரையை படையெடுத்திருந்துருவார். மதுரையை படையெடுத்துற போது மதுரையை ரூல் பண்ணி கொண்டிருந்த பாண்டியன் எந்த பாண்டியன் அப்படின்னா சுந்தர பாண்டியன். ஓகே, என்ன சார் படம் பேர் தான் சொல்கிறீங்க? ஆமாம், மன்னர் பேர் என்னதான் சுந்தர பாண்டியன் தான். 1311. அதுக்கப்புறம் இவர் எல்லா இந்தியா முழுவதையும் டேக் ஓவர் பண்ணால 1313 இருந்து ஒரு 16 வரைக்கும் அலாவுதீன் கில்ஜி வந்து அவருக்கு வந்து ஒரு பிளேஸ் தேவகிரியை வந்து மாலிகாப்பூருக்கு ஆளுநராக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஹூ அமாங் த ஃபாலோயிங் குப்தா கிங் ஹேட் அனதர் நேம் ஆஃப் தேவகுப்தா? ஓகே, தேவகுப்தா என்று அழைக்கப்படக்கூடிய இன்னொரு மன்னர் யாரு அப்படின்னா, குப்தர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு குப்தர்களுக்கும் டைட்டில், ஏகப்பட்ட டைட்டில் இருக்கும், எல்லா டைட்டில் படிச்சுதான் ஆகும், வர வழி கிடையாது. எந்த மன்னர் அப்படின்னா குமாரகுப்தா. யார் சார் இந்த குமாரகுப்தா அப்படின்னா, சந்திரகுப்தா 2 இரண்டாம் சந்திரகுப்தாவுடைய மகன் தான் இந்த குமாரகுப்தா. இவர் என்ன பண்ணார்? இவரை பற்றி ஒரே ஒரு எவிடன்ஸ், 2 இருக்கும். ஒன்று, இவருக்கு இன்னொரு பேர் தேவகுப்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு என்ன அப்படின்னா, இவர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியிருப்பார். நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியிருப்பார். நெக்ஸ்ட், மெஹரோலி இன்ஸ்கிரிப்ஷன் ரெஃபர்ஸ் டு த அச்சீவ்மெண்ட் ஆஃப் சந்திரகுப்தா 1. ஆமா, மெஹரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு சந்திரகுப்தா 1 பற்றி குறிக்கிறது, கரெக்ட் தான். ஆனால் அதை கெட்டியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சந்திரகுப்தா 2. அதில் அவர் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. யாரை பற்றி கூறுகிறது சந்திரகுப்தா 1, யார் கெட்டியது அப்படின்னா சந்திரகுப்தா 2. ஓகே, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ரெண்டாவது, அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன், அதாவது அலகாபாத் தூண் கல்வெட்டு ஸ்கந்தகுப்தரின் ஆட்சியை வர்ணிக்கிறது, தவறான ஸ்டேட்மெண்ட். ஸ்கந்தகுப்தர் எப்போ வருவார்? அதான் குமாரகுப்தாக்கு அப்புறம் தான் வருவார். ஆனால் அலகாபாத் தூண் கல்வெட்டு நம்ம புக்கிலேயே 3வது 4வது பேஜில் பிடிச்சிருப்போம். அப்போ அலகாபாத் தூண் கல்வெட்டு யாரை பற்றி சொல்லக்கூடியது அப்படின்னா சமுத்திரகுப்தாவை பற்றி சொல்லக்கூடியது. அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திர குப்தாவை பற்றி கூறக்கூடியது இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு. அப்போ என்ன கேட்குறாங்க? சரியானது தான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் சரி, ஒன்று மட்டுமே சரி. ஓகே, மெஹரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு, அலகாபாத் தூண் கல்வெட்டு. இப்போ ஸ்கந்தகுப்தரை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு என்ன அப்படின்னா பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு அப்படின்னு இருக்கும். பிடாரி மோனோலித்திக் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படி இருக்கும். அதுதான் வந்து ஸ்கந்தகுப்தரை பற்றி சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட், புக்ஸ் சொன்னா காளிதாசர். காளிதாசர் எழுதிய புத்தகங்கள் எது அப்படி கேட்குறாங்க. அதாவது காளிதாசர் படைப்புல கிட்டத்தட்ட 7 புத்தகம் கொடுத்துருக்காங்க. 7 புத்தகத்தில் எதாவது வந்து பார்க்கலாமா? நான் சொல்லிட்டேன், காளிதாசர் புத்தகம்னாலே நடிகைகள் பேரை வச்சு ஒரு 3 புத்தகம் வரும் அப்படின்னு நம்ம கிளாஸ்லேயே நம்ம சொல்லிக்கிறோம். அப்போ என்ன, மாலவிகா அக்னி மித்திரம், மாலவிகா அப்படிங்கிற பேர் இருக்குது, அப்போ இது அவர் எழுதுனது தான். விக்ரம் ஊர்வசியம், ஊர்வசி அப்படிங்கிற பேர் வருது, அப்போ இது அவர் எழுதுனது தான். அப்புறம் அது ரைமிங்கே வரும், ரகு வம்சம் குமார வம்சம் வருதா, அப்போ ரகு வம்சமும் அவர் எழுதுனது தான், குமார வம்சமும் அவர் எழுதுனது தான். ரிது சம்ஹாரம் இதுவும் அவர் எழுதுனது தான். முத்துராட்சசம் இது மட்டும் அவர் எழுதுனது. ஓகே, முத்துராட்சச எழுதுனது யார் அப்படின்னா விசாகதத்தர் அவர் தான் முத்துராட்சசம் புக்கை எழுதியிருப்பாரு. மேகதூதம் புத்தகத்தை எழுதினது அவர் தான். ஓகே, அப்போ 1, 2, 3, 4, 5, 7, 6 மட்டும் இவர் எழுத. அப்போ ஆப்ஷன் சி. ஓகே, ஆல்யாவும் போட்டிருந்திருக்காரு, நிறைய புக் இருக்குது, ஆல்யாவும் போட்டிருந்திருக்காது. புத்தகங்கள் நிறைய புத்தகங்கள் படிக்கணும் நீங்க, இன்னமும் இருக்குது நிறைய. ஓகே, அடுத்து அஸ்வமேத யாகத்தை மீட்டெடுத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த அஸ்வமேத யாகம் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும்? அஸ்வமேதம் அப்படின்னா குதிரைகளை பலியிடக்கூடிய யாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது, குதிரைகளை பலியிடக்கூடிய யாகத்தை தான் அஸ்வமேத யாகம். ஓகே, அது டைட்டில் இருக்கு அந்த மன்னருக்கு, அஸ்வமேத பராக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கொடுத்துருப்பாங்க. எந்த மன்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் அவருக்கு தான் அஸ்வமேத பராக்கிரமா அப்படின்னு சொல்லுவாங்க. அசோகர் தான் ரொம்ப நல்ல மன்னர், உங்களுக்கே தெரியும். அவர் தான் அந்த மாதிரி பலிவிடுறதெல்லாம் நிப்பாட்டார் கலிங்க போருக்கு அப்புறம். நெக்ஸ்ட், எஸ், அதாவது ராஜபுத்திரர்கள் அவங்களுடைய பிளேசஸ் மேட்ச் பண்ணணும், ஈஸியாக மேட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சௌஹான்ஸ் அப்படின்னா ராஜஸ்தானை, சாரி சௌஹான்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ் ராஜஸ்தான், சௌஹானை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தானும், சொலன்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் குஜராத். அப்போ ஏக்கு 4 டிக்கு 3 ஏக்கு 4 டிக்கு 3 எஸ் ஆப்ஷன் ஏ, அவ்வளோதான். சிம்பிளாக மேட்ச் பண்ணுங்க, தெரிஞ்சதை வச்சு மேட்ச் பண்ணிக்கோங்க. ஏக்கு 4 டிக்கு 3 பாருங்க. சௌஹான் அப்படிங்கிறத ராஜஸ்தானையும், சொலங்கி அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா குஜராத் பகுதியும், அப்புறம் சந்தேர்கர் அப்படின்னு கேட்கும், சந்தேர்கர் கேட்கும்போது பந்தர்கந்தும், கஹடவாஹரா அப்படின்னா குஜராத். சரி, எஸ் குஜராத் சார், கனோஜ் கனோஜ். நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பாணிபட், நம்ம சொல்லியிருந்தோமா 3 பேட்டில் ஆஃப் பாணிபட் இருக்குது, 3 பேட்டில் ஆஃப் பாணிபட்டை படிக்கணும். பேட்டில் ஆஃப் பாணிபட் 1, அடுத்து பேட்டில் ஆஃப் பாணிபட் 2, பேட்டில் ஆஃப் பாணிபட் 3.
மூணு போருமே படிக்கணும், வருஷத்தை படிக்கணும். அது யாரு கிடைக்கிற படிக்கணும்? ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பாணிபட் ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பாணிபட் எதுக்கு அப்படின்னா, இந்தியாவுக்குள்ள முகலாயர் கொண்டு வருவதற்கான ஒரு காரணம் தான் இந்த ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பாணிபட் 1526. புதிய இந்த ஆன்சர் வந்து இதுதான் கரெக்ட். யாருக்கு யாருக்கும்? டெல்லி சுல்தானுடைய கடைசி மன்னர் இப்ராஹிம் லோடிக்கும், முகலாய மன்னருடைய கடைசி சாரி ஃபர்ஸ்ட் மன்னர் பாபருக்கும் இடைப்பட்ட ஒரு போர் தான் இந்த பாபர். இது யார் ஜெயிச்சிருப்பா? பாபர் வின் பண்ணியிருப்பாரு. அதனால தான் இந்தியாவுக்குள்ள என்ன வந்திருக்கும் அப்படின்னா, முகலாய வம்சமே வந்திருக்கும். ஓகே, அப்போ இரண்டாவது பாணிபட் போர் யாரு அப்படின்னா, அக்பருக்கு நடந்தது 1556. யாருக்கு யாருக்கும்? அக்பருக்கும் ஹீமுக்கும் நடந்திருக்கும். ஓகே, அந்த டைம்ல அக்பர் வந்து சின்ன பையன் தான், அவருடைய தளபதி தான், அக்பருடைய கார்டியன் அவர் தான் வந்து என்ன செய்யிருப்பாருன்னா, பைரம் கான் அவர் தான் பார்த்தீங்கன்னா அவர் இந்த படையை வந்து வழிநடத்தி போயிருப்பாரு. அடுத்து பாணிபட் போர் 3 வந்து மன்னர்கள் யாருக்கும் யாருக்கும் கிடையாது. இது வந்து மராத்தாஸுக்கும் ஒரு இடத்துல, அதாவது ஆப்கான் வம்சத்திலிருந்து வரக்கூடிய ஒரு மன்னருக்கும் வந்து ஃபைட் நடக்கும். தராவுனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னருக்கும், யாருக்கு? மராத்தாஸில். அதுவும் லேட்டர் மராத்தாஸ், சிவாஜி தான் செத்து போனதுக்கப்புறம். ஓகே, அங்கங்கே துண்டுண்டாக இருப்பாங்க மராத்தாஸ். அவங்க எல்லாரும் சேர்ந்து யாருக்கு யாருக்கும்? ஆப்கானிய ஒரு படையெடுப்பாளர் தராணி, அவங்க ரெண்டு பேருக்கு வந்தது தான் தேட் பேட்டில் ஆஃப் பண்ணி விட்டு 1276. ஓகே, நெக்ஸ்ட் மேவாரின் ராணா பிரதாப் சிங். நீங்கள் அந்த ஜோதாக்பர் படம் பார்த்து தெரிஞ்சிருக்கும். ஓகே, மேவாருடைய மன்னர் ராணா பிரதாப் சிங் இருக்கு எதிரான ஹல்டிகட்டி போர். ஓகே, ஹல்டிகட் போர் 1576 வருஷம் முக்கியங்க. 1576 ஹல்டிகட் போரில் முகலாய இராணுவத்தை வழிநடத்தியவர் யாருன்னு கேட்கிறாங்க. முகலாய இராணுவத்தை வழிநடத்தியவர் யார்? இந்த போர் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அக்பருக்கும் ராணா பிரதாப் சிங்க்கு தான் நடக்கும். ஓகேங்களா? ஆனால் இங்கே கொஸ்டின் என்ன கேட்கிறாங்க, தெளிவாக கொஸ்டினை படிக்கணும். நமக்கு ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா அக்பர் வச்சிருக்கிறோம். அப்போ நீங்க வரக்குறையா படிச்சோம்னா அதை தான் நோக்கி போயிடும், தப்பு. ஆனா என்ன அப்படின்னா, என்ன கேக்குறாங்க, வழிநடத்தியவர் யார் அப்படிதான் கேக்குறாங்க. அப்போ அக்பர் படையை வழிநடத்தியவர் யார் அப்படின்னா, ஆம்பூர் மன்னர் மான்சிங், ராஜா மான்சிங் சொல்லுவாங்க, அவர் தான் வழிநடத்துவார். அக்பர் வந்து மன்னரா தான் இருப்பார், அவர் திறமையான, மான்சிங் வந்து திறமையான ஒரு படை தளபதி. ஓகே, ஹல்டி கட்டி போறது யார் தோற்கடிச்சார்? ராணா பிரதாப் சிங்க தோற்கடிச்சிருவாங்க. அடுத்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் படி எழுதணும். எஸ், குரோனாலஜிக்கல் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் போரை பாருங்க, டெத் ஆஃப் பாபர் அக்பர் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணும்போது பாபர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அக்பர் வந்திருப்பாரு. ஓகே, பாபருடைய பெயர் சரி, பாபருடைய பெயர் தான் யார்? அக்பர். அப்போ இது அதுக்கப்புறம் தான் இது வரும். 2 அப்புறம் தான் 4 வரும். ஃபர்ஸ்டே 4 வந்து அதை எலிமினேட் பண்ணிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்டே 4 வந்து எலிமினேட் பண்ணிருக்கேன். 2 அப்புறம் தான் 4. ஓகே, இங்கேயும் 2 அப்புறம் தான் 4, இங்கேயும் 2 அப்புறம் தான் 4, இங்கேயும் 2 அப்புறம் தான். அப்போ இந்த மட்டும் எலிமினேட், மீதி 3 இருக்குது. அடுத்து பேட்டில் பாருங்க, சௌசா பேட்டிலும் கனோஜ் பேட்டிலும் எம்பசார் யார் கேரக்டர் நடக்கும்? இந்த ரெண்டு பேட்டிலும் ரைமிங்காக ஒரே நேரத்தில் படிச்சிருப்போம், அடுத்தடுத்த வருஷமே படிச்சிருப்போம். 1539, 1540 சொல்லிட்டு ரெண்டு தொடர்ந்து படிச்சிருப்போம். யாருக்கு யாருக்குன்னா, ஹுமாயூனுக்கும் ஷேர்ஷா சூருக்கும் நடக்கும். ஓகேங்களா? அப்போ ஹுமாயூன் ஷேர்ஷா சூர், ஹுமாயூனே எப்போ வருவார்? பாபர் இறந்ததுக்கு அப்புறம் தான் ஹுமாயூன் வருவார். அப்போ பாபர் தான் ஃபர்ஸ்ட் இருக்கிறார், சீக்வன்ஸ் அடிப்படையில். அப்போ 2 ஃபர்ஸ்ட்டு, அடுத்து பேட்டில் ஆஃப் சௌசா அதாவது 1, அடுத்து பேட்டில் ஆஃப் கனோஜி அடுதா 3, அடுத்துதான் பேட்டில் ஆஃப் ஹுமாயூன். ஹுமாயூன் இறந்த ஹுமாயூனுக்கு அப்புறம் தான் பிறந்தது தான் அக்பர். அப்போ அக்பர் தான் கடைசி இறந்துருப்பாரு இந்த சீக்வன்ஸ் அடிப்படையில். அப்போ 2 அப்புறம் 4 லாஸ்ட் ஆஃப் 2 1 3 4. எங்க இருக்குது 2 1 3 4? எஸ்சி குரோனாலஜிக்கல் லாஜிக்கா யோசனை ஆன்சர் வந்துடும். ஓகே, ஹூ ரீஇம்போஸ்ட் ஜெசியா? நம்ம இப்பதான் பார்த்தோம், ஒரு ஆகச்சிறந்த ஒரு மன்னர் வந்து ஜெசியா வரையை விதிச்சார் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஆனா அவர் ஆப்ஷன் இருக்காரா? இல்ல. யாரு அப்போ ஜெசியா வரி அப்படின்னா, சரஸ்வதி இருந்தா அப்ப விதிச்சிருந்தார், அவர் ஆப்ஷன் இல்லை. அப்போ இன்னொருத்தர் யார் சார் விதிச்சிருந்தா அப்படின்னா, ஔரங்கசீப். ஓகே, ஜெசியாவரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சோம். ஓகே, நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஜெசியாவரியில ஒரு முக்கியமான நபர்ல படிக்கணும். ஃபர்ஸ்ட் யார் கொண்டு வந்தா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யாரு போட்டாங்க அப்படின்னா, குத்புதீன் ஐபக் தான். தமிழ் எழுதிடுறேன், ஜெசியாவரியை போட்டது யாரு அப்படின்னா, குத்புதீன் ஐபக். அவர் தான் ஃபர்ஸ்ட் விதிப்பார், விதிக்கிறார். அதுக்கப்புறம் நாட்கள் போக போக பார்த்தீங்கன்னா, அந்த ஜெசியாவரி வந்து வலுவிழந்துடும். அதாவது கரெக்ட் ரைட் பண்ணாம இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் ஹார்ஸ் ரைட் பண்ணாம இருப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் நாட்கள் போக போக துக்ளக் டைனஸ்டி அப்படி இப்படின்னு போகுது. அதுல ஃபெரோஷா துக்ளக் திருப்பி ஹார்ஸா இம்போஸ் பண்றார். யாரு? ஃபெரோஷா துக்ளக். ஓகே, அவர் இம்போஸ் பண்றாரு. அதுக்கு அப்படி அப்படியே திருப்பி 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 அப்படியே டல் ஆகுது, திருப்பி அப்படியே போகுது. அப்புறம் இந்த வரி ரொம்ப மோசமான வரி அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் நம்ம அரசாங்கத்துல இந்த வரி இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கேன்சல் பண்ணிருப்பாரு அந்த வரியை. அவர் அது என்ன வரி, அது யார் நபர் அப்படின்னா, அக்பர் அந்த வரியை கேன்சல் பண்ணியிருப்பார். ஆனால் அக்பர் கேன்சல் பண்ண வரியை திருப்பியும் ஒருத்தர் வந்து ரீஇம்போஸ் பண்ணியிருப்பாரு. அவர் தான் லாஸ்டாக வந்த ஆன்சர் ஔரங்கசீப், கடைசி முகலாய மன்னர் ஔரங்கசீப், மோசமான மன்னர் ஜெசிய வரியை வந்து விதிக்கிறார். ஓகே, அடுத்து ஹூ வாஸ் த குரு ஆஃப் சிவாஜி? சிவாஜியுடைய குரு. ஓகே,
குருவோட நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும், சார் குரு வேற டீச்சர் வேறையா, அவங்க வளர்த்து சிவாஜி வளர்த்து தாதாஜி கொண்ட தெய்வம் தானே சார், அப்போ அவரை ஆப்ஷனாக போட்டுடலாமா, போடக்கூடாது. இங்கேனே கேட்குறாங்க, குரு கேட்குறேன், குரு வேற டீச்சர் வேற, தாதாஜி கொண்ட தெய்வம் யாரு அப்படின்னா கார்டியன் அண்ட் டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, பாதுகாவலர் மற்றும் ஆசிரியர் தான் யார் தாதாஜி கொண்ட தெய்வம். ஆனா குரு தேவ் குரு யார் அப்படின்னா ராம்தாஸ், அவர் தான் குரு, அதாவது மத ரீதியா குரு. அப்ப சாஜி போன்ஸ் எங்க சார் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, சிவாஜியோட அப்பா தான் யாரு, சாஜி போன்ஸ். ஓகே, துக்ராம் வந்து அதே மராத்தி டைனஸ்டியில பக்தி மூமெண்ட்ல ஒரு முக்கியமான நம்பர் நபர் தான் துக்ராம். துக்ராம் நெக்ஸ்ட் ட்ரீட்டி ஆஃப் புரந்தர், எஸ் புரந்தர் உடன்படிக்கை சிவாஜிக்கும் யாருக்கும் யார் கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு உடன்படிக்கை தான். ஓகேவா, எந்த ஆண்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆண்டு முக்கியம், 1665 புரந்தர் உடன்படிக்கை. சிவாஜி வந்து அவுரங்கசீப்புக்கு நிறைய குறைஞ்சல் கொடுத்துட்டே இருப்பார், அதனாலதான் சிவாஜிக்கு என்ன பேர் குடிச்சிருப்பாங்க, மலை மலை எரி அப்படி பேச்சு வச்சிருக்கோம், இன்னொரு பேர் தக்கான புற்றுநோய் அப்படின்னு பேர் இருக்கும். ஓகேங்களா, அப்ப புரந்தர் உடன்படிக்கை 1665 ஆண்டு இருக்கும், சிவாஜிக்கும் யாருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா ஜெய்சிங் மன்னருக்கும் இருக்கும். அப்சல்கான வந்து சிவாஜி அனுப்புவாரு, சாரி அவுரங்கசீப் அனுப்புவாரு, அவரை கொன்றுவாரு, சிவாஜி வந்து அப்சல்கான கொன்றுவாரு, அதுக்கப்புறம் சிஸ்டாக்கான ஜெய்சிங் வருவாங்க, ஜெய்சிங்க்கும் அவருக்கு தான் புரந்தர் உடன்படிக்கை கையெழுத்தாகும். அதுக்கப்புறம் கதைகளை வேற மாதிரி போகும். அடுத்து கவுன்சிலர் மினிஸ்டர் ஆஃப் சிவாஜி நோனஸ், அதாவது ஒவ்வொரு மன்னர்களுடைய டைம்ல அவங்க வச்சிருக்க அமைச்சர்களுக்கு பேர் வந்து ஒவ்வொரு விதமும் வைப்பாங்க. ஓகே, ஒரு சில மன்னர்களுடைய அமைச்சரவையில 9 அமைச்சர் இருப்பாங்க, இப்போ 9 அப்படிங்கிற வார்த்தையை குறிக்கக்கூடிய ஒரு சமஸ்கிருத சொல் அப்படின்னா நவம்ங்கிறது. ஒரு சில அமைச்சரவையில 8 பேர் இருப்பாங்க, அப்ப 8ங்கிற வார்த்தையை குறிக்கக்கூடிய ஒரு சமஸ்கிருத சொல் என்னன்னா அஷ்ட அப்படிங்கிறது விஷயங்கள். அப்ப இங்க ஆப்ஷன் என்னன்னா கவுன்சிலர் மினிஸ்டர் சிவாஜி, சிவாஜி எத்தனை மினிஸ்டர் வச்சுக்கிட்டாரு, 8 மினிஸ்டர் வச்சிருந்தாரு, அதை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப 8னா கண்டிப்பா அஷ்டங்கிற வார்த்தை தான் இருக்கணும், அஷ்டங்கிற வார்த்தை எங்க இருக்குது, இது இருக்குதா, அப்ப இது இல்லை, நவங்கிறது தான் 9, அப்ப இதுவும் இல்லை, இங்கேயும் அஷ்ட இருக்குது, இங்கேயும் அஷ்ட இருக்குது, நமக்கு அஷ்ட பிரதானா அஷ்ட திக் ஜயாஸ் கன்ஃபியூஸா இருக்கும். ஓகே, அஷ்ட திக் ஜயாஸ் யார் வச்சிருந்ததுன்னா விஜயநகர பேரரசு வச்சிருந்ததுதான் இந்த அஷ்ட திக் ஜயாஸ், அஷ்ட பிரதான் தான் யார் வச்சிருந்ததுன்னா சிவாஜி வச்சிருந்தது. ஓகேவா, ஒவ்வொரு மன்னர்களும் ஒவ்வொரு மினிஸ்ட்ரி பார்த்துக்கணும். அப்போ சிவாஜி வச்சிருந்தது அஷ்ட பிரதான், விஜயநகர பேரரசையும் யாரு கிருஷ்ணதேவராய மன்னர் வச்சிருந்ததுதான் அஷ்டதிக் ஜயாஸ், நவரத்தினா யார் வச்சிருந்தாங்க அப்படின்னா சந்திரகுப்தா 2, 2 சந்திரகுப்தர் வச்சிருந்ததுதான் நவரத்னா 2. ஓகே, பஞ்ச பாண்டவாசம் தான் கிடையாது, சும்மா தான் நம்ம வச்சிருக்கணும், அமைச்சர்கள் தான் அப்படி கிடையாது. ஓகே, கிராம அளவில் வருவாய் வருவாய் வசதி மத்திய அரசுக்கு அனுப்பும் பொறுப்பை யார் வச்சிருந்தாங்க அப்படின்னா இது அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமா யாருன்னா பட்டேல். ஓகே, இப்ப நம்ம வந்து நார்த் இந்தியா மக்கள் வந்து நிறைய இடங்கள்ல வந்து உங்களோட பேர்களே வந்து பட்டேல் பட்டேல்னு முடியும், அங்கெல்லாம் வந்து அந்த காலங்களில் முகலாயர் கீதையும் டெல்லி சுல்தான் கீதையும் என்ன வச்சிருப்பாங்க, நிர்வாகத்தில் ஈடுபட்டிருக்கும், அதனால அவங்க பேர். ஓகே, வரி வசூல் இருக்காங்க பட்டேல். நேம் ஆஃப் த புக் விச் வாஸ் நாட் ரிட்டன் பை சரபோஜி 2. ஓகே, 2 சரபோஜியை எழுதாத புத்தகம் கேட்கிறாங்க. ஓகே, சரபோஜி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 சரபோஜி யார் அப்படின்னா மராத்தியர்களின் சார்பாக தமிழகத்தை ரூல் பண்ண தஞ்சாவூரை மையமா வச்சு ரூல் பண்ண ஒரு மன்னர் தான் யாருன்னா சரபோஜி 2. ஓகே, ஒரு மிகச்சிறந்த மன்னர், தமிழ்நாட்டில் நிறைய ஹாஸ்பிட்டல் கட்டியிருப்பாரு, நிறைய ஸ்கூல்ஸ் கட்டியிருப்பாரு, நிறைய இடங்கள்ல டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் நடந்து போகக்கூடிய பாத யாத்திரைகளுக்கு இலவசமா பாத்தீங்கன்னா அந்த மடம் ஒன்று கட்டியிருப்பாங்க, அதாவது ரோட்டு ஓரத்துல தங்குவதற்காகவும் சாப்பிடுவதற்காக ஒரு மடம் கட்டியிருப்பாரு, நிறைய இடங்கள்ல தமிழ் புத்தகத்தை எழுதியிருக்காரு. அதாவது என்னென்ன புக்கெல்லாம் இவர் எழுதியிருக்காரு அப்படி பாத்துட்டீங்கன்னா குமார சம்பவ சாம்பு இவர் எழுதினது தான், தேவேந்திர குரவஞ்சி இவர் எழுதினது தான், முத்துராட்சரா இவர் எழுதினது தான், குமார சம்பவம் மட்டும்தான் இவர் எழுதுன கிடையாது. ஓகே, குமார சம்பவம் இதுதான் நெக்ஸ்ட். இந்தியாவில் பாரசீக கட்டிட முறையை அறிமுகப்படுத்தியவர் யார், அதாவது ஞாபகம் வச்சுக்கணும், பாரசீகத்திலிருந்து படையெடுத்து வந்தவர்கள் தான் இந்தியாவில் அந்த கட்டிடக்கலையை உருவாக்க முடியும். அப்ப யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மன்னர் பாபர், பாபர் தான் அந்த கட்டிடக்கலையை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அவர் படையெடுத்து வந்தது பானிபட் போருக்கு அப்புறம் இந்தியாவை ரூல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, ஆனா அவருடைய அன்னைக்கு என்னாச்சு, ஒரு 4 வருஷத்துல 5 வருஷத்துலயே அவர் இறந்து போயிருப்பார், ஆனா அதுக்கு முன்னாடி அதுக்குள்ளேயே ஒரு மசூதி கட்டிடுவார் இந்தியாவில். ஓகே, ஆனா அது ஃபர்ஸ்ட் மசூதி கிடையாது, இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வந்த முஸ்லீம் மன்னர் யாரு, குதுபினார், சாரி குத்புதீன் ஐபக் தான் ஃபர்ஸ்ட் ஒரு மசூதியை கட்டியிருப்பாரு, யாரு, குவாத் உல் இஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரீசெண்டாக கூட அது நியூஸ் பேப்பர்ல வந்தது, என்ன அப்படின்னா அது ஒரு காலத்துல ஹிந்து கோவிலா இருந்தது, அந்த ஹிந்து கோவில் என்னவா மாத்துறாங்க அப்படின்னா சமண கோவிலா மாத்துறாங்க, அந்த சமண கோவில் தான் இப்ப என்னவா இருக்குன்னா குவாத் உல் இஸ்லாம் சொல்லிட்டு இந்தியாவோட முதல் மசூதியா இருக்குது, பாத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட், அக்பரால் மிகவும் போற்றப்பட்ட சூஃபி துறவி யார், அக்பரால மிகவும் போற்றப்பட்ட சூஃபி துறவி, இந்த சூஃபி துறவி அக்பர் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மனுஷங்க, என்ன சார் நல்ல மனுஷன் அப்படின்னா எந்த வித அந்த மத மனப்பான்மை கிடையாது, எல்லா மதமும் சம்மதம் அப்படிதான் சொல்லுவாரு, எல்லா மதத்தலைவர்களையும் உட்கார வச்சு இப்தத்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்ல ஒரு டிஸ்கஷனே பண்ணுவார், அதன் மூலமாக அவரே உருவாக்குன ஒரு மதம் தான்
சுல்ஃபி ஐஹுல் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு புதுசாக ஒரு மதத்தை கிரியேட் பண்ணார். அப்போ அந்த அளவுக்கு ஒரு நல்ல மன்னர் யார், அக்பர். அவர் ஒரு சூஃபி துறவியை வந்து மிகவும் போற்றினார். யார் அந்த சூஃபி துறவி அப்படின்னா அவர் பண்ணலாமா, குருநானக் கிடையாது. ஏன் அப்படின்னா குருநானக் சீக்கிய தலைவர். ஓகே, அப்போ இவர் கிடையாதா? குருநானக் சீக்கிய தலைவர், அப்போ இவர் கிடையாது. ஓகே, தான்சேன் யார் சார் அப்படின்னா, இவர் ஒரு மியூசிஷியன். என்ன மியூசிஷியன்? இசையமைப்பாளர். ஓகே, இசையமைப்பாளர் எங்கே அப்படின்னா ஔரங்கசீப்போட கோட்டையிலே இருக்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளர். அப்போ இவரும் கிடையாது. அப்படின்னா சலீம் சிஷ்டி, இவர் தான் வந்து அக்பரால் போற்றப்பட்ட சூஃபி துறவி. அடுத்து திருப்பி பாருங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணது வந்து தேர்ட் பேட்டிலா பானிபட். ஓகே, முதல் பானிபட் போர் வந்தது 1526, மூன்றாம் பானிபட் போர் எந்த வருடம் அப்படின்னா 1761. நெக்ஸ்ட், நான் லாஸ்டா இதுல வந்து 1776 சொல்லிட்டேன், இல்லை ராங். ஓகே, 1761 தப்பா சொல்லிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட், ஷெர்ஷா சூர் குறித்த முக்கியமான அதாவது கூற்றுகளை கருத்தில் கொள்ளுங்க. ஓகே சாரி, இந்த க்வெஸ்சன் ரிப்பீட்டா இருக்குது. ஷெர்ஷா சூரோட நிதி நிர்வாகம் அப்ப நம்ம பார்த்துட்டோம். இதை தவறானது கேட்கிறாங்க, தவறான பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான் ரிப்பீட் ஆயிருக்கு, ஆல்ரெடி வந்தது க்வெஸ்சன். நெக்ஸ்ட் 35 மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் பாருங்க. அதாவது அக்பர் காலத்துல, அக்பரே மிகச்சிறந்த படைத்தளபதி, நல்ல ஒரு நபரும் கூட. அக்பர் காலத்துல அவருக்கும் தொந்தரவு தரக்கூடிய விஷயங்கள்ல நிறைய இடங்கள்ல நிறைய மன்னர்கள், சின்ன சின்ன மன்னர்கள் தான். ஓகே, அவங்க வந்து கழகத்துல ஈடுபட்டு இருந்தாங்க. ஓகே, நிறைய இடங்கள வரி செலுத்தாம இருந்தாங்க, இந்த மாதிரி இருந்தாங்க. அப்போ அக்பர் என்ன செய்யறாரு, அவங்களுக்கு எதிராக வந்து நிறைய விஷயங்களை ஃபைட் பண்றாரு. யார் யார் மன்னர், யார் யார் பிளேஸ் பார்க்கலாம். நம்ம இப்போதான் பார்த்தோம் பேட்டில் ஆஃப் ஹல்டிகட்டி. ஹல்டிகட்டி போறது ராணா உதய்சிங், ராணா பிரதாப் சிங், உதய்சிங் பார்த்தோமா. அப்போ அவர் என்ன பிளேஸ் அப்படி பார்த்தீங்கன்னா மேவா. இப்போதான் நம்ம மேட்ச் பண்ணோம். ஓகே, ஏக்கு வந்து 3. அடுத்து ராணி துர்கா தேவி பார்த்தீங்கன்னா கோண்டுவானம். ஓகே, 2. பிக்கு வந்து 1. ஓகே, இதை நம்ம மேட்ச் பண்ணுவோம். ஏக்கு 3, பிக்கு 1. ஏக்கு 3, பிக்கு 1 அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், ராமச்சரிதமானசின் ஆசிரியர். ஓகே, இது ஒரு புக்கு, பக்தி இலக்கியங்கள் இருக்கக்கூடிய குப்த சாரி மராத்தியர் காலத்துடைய புக்கு. நான் புத்தகங்களை மராத்தியர்களுடைய புத்தகங்களை விட்டேன். ஓகே, ஒரு சில புத்தகங்கள் இருக்கும் பார்த்துக்கோங்க. ராமச்சரிதமானஸ் அந்த புத்தகத்துடைய ஆசிரியர் யார் அப்படின்னா துளசிதாஸ். யார் ஆசிரியர்? துளசிதாஸ் அவர் தான். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ராம்தாஸ் நம்ம இப்போதான் பார்த்தோம், சிவாஜியுடைய குரு. இவங்க எல்லாருமே மராத்திய கால பக்தி இலக்கிய மூமெண்டோடைய தலைவர்கள். நெக்ஸ்ட், In which battle did Akbar defeat Rana Pratap? Rana Pratap வந்து இப்போதான் பார்த்தது, ரிப்பீட் ரிப்பீட் வந்துருக்குது. ஓகே, ராணா பிரதாப் வந்து யாரை டிஃபீட் பண்ணாங்க அப்படின்னா ஹல்டிகட்டி போர்ல 1576 டிஃபீட் பண்ணாங்க. ஓகே, பேட்டில் ஆஃப் சவுசு, பேட்டில் ஆஃப் கனோஜ் எல்லாம் ஹுமாயினுக்கும் யாருக்கும், ஷேர்ஷா ஷூருக்கும். யாருக்கு யாருக்கும்? ஹுமாயினுக்கும் விசஸ் ஷேர்ஷா ஷூ. ஓகே, யார் வின் பண்ணியிருப்பா? ஷேர்ஷா சூர் தான் ரெண்டு போரும் வின் பண்ணியிருப்பார். ஹுமாயின் அதுக்கப்புறம் காட்டு தலைமறைவாக இருப்பார். அடுத்து 10 வருஷம் ஷேர்ஷா சூர் இறந்ததுக்கப்புறம் திருப்பி ஹுமாயின் ஆட்சி அப்படிப்பார். அந்த பிட்வீன் கேப்பில் தான் அக்பர் பிறந்திருப்பார். அடுத்து பாருங்க, அக்பர் பற்றி ஒரு க்வெஸ்சன். தீனை இலாஹி அப்படிங்கிற ஒரு மதத்தை உருவாக்குனது யார்? புதுசாக ஒரு மதம், எல்லா மதங்களிலும் உள்ள நல்ல கொள்கைகளை சேர்க்க முயற்சித்தவர் மற்றும் அவற்றை தீன் இலாஹி அப்படிங்கிற என்று அழைக்கப்படும் ஒரே நம்பிக்கையாக உருவாக்கியவர் யாருன்னா அக்பர். என்ன சார் இந்த மதம் அப்படின்னா, எல்லா மதத்திலும் ஹிந்து மதம், சீக்கிய மதம், முஸ்லீம் மதம், எல்லா மதத்தையும் அனலைஸ் பண்ணி அதற்கு நல்ல கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கிட்டார். ஓகே, நல்ல கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கிட்டு புதுசாக ஒரு மதமாக கிரியேட் பண்ணுற அந்த மதத்துக்கு பேர் தான் தீனை இலாஹி. அப்போ இதை யாராவது ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னா, இதை ஃபாலோ பண்ணவங்க எவ்வளோ பேர் அப்படி பார்த்துட்டீங்கன்னா மொத்தமே 2 பேர். என்ன சார் 2 பேர்? அதுவும் யார் இப்படி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் அந்த மன்னர் அக்பர், இன்னொன்று அவருடைய ஃபேவரட் அமைச்சர் பீர்பால். அவ்வளோதான், இந்த 2 நபர் தான் இந்த மதத்தை ஃபாலோ பண்ணாங்க. ஏன் அப்படின்னா, இந்த மதத்தோட கொள்கை என்னென்னா யாருக்கிட்டையும் திணிக்கக்கூடாது. ஓகே, ஹிந்துத்துவா, கிறிஸ்டியானிட்டி, முஸ்லீம் அப்படின்னு என்ன செய்யணும், அவங்க கண்டிப்பாக ஒரு மதத்துலேருந்து இன்னொரு மதத்தை கன்வெர்ட் பண்ணணும் அப்படியே ஒரு கம்பல்ஷன் இருக்கும். அவங்க மதத்தை வந்து ஸ்ப்ரெட் பரப்பணும். அவங்க வந்து பொது இடங்களை வச்சு போதனைகள் கொடுக்கணும், நிறைய இடங்களில் மீட்டிங் போகணும், இதெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த மதத்துக்கு அப்படி கம்பல்ஷன் இல்லாதனால கடைசி வரைக்கும் இந்த 2 பேர் தான் ஃபாலோ பண்ணாங்க. அதனால தான் இப்போ பெரிய மதமாக இல்லைன்னா படிக்கிறது மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகே, அடுத்து ஹூ ஆஸ் த கான்டெம்பரரி ஆஃப் த லூயிஸ் 14 ஆஃப் ஃப்ரான்ஸ். ஓகே, அதாவது புக்கில் இருக்கும் நம்ம ஒரு மன்னரை பற்றி படிக்கும்போது இந்த மன்னருடைய சமகால மன்னர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மன்னர் கொடு நிறைய மன்னர் கொடுத்தா லூயிஸ் 14 கொடுத்துருப்பாங்க. அப்போ இங்கிலாந்து ராணி வந்து விக்டோரியா ராணி, முதலாம் ராணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ இவருக்கு சமகாலத்தவர் யாருன்னா தாஜ்மஹால் கெட்டிய, செங்கோட்டையை கெட்டிய ஷாஜகான் அவர் தான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. எஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமா இந்த நேமு, இந்த நேமில் யார் யார் மேட்ச் இது இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஓகே, ஒரே ஒரு விஷயம் தான் இன்கரெக்டாக இருக்குது. எது சார் இன்கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, பொருந்தாதது கேட்குறாங்க. இதில் பாருங்க,
நியாயாதிஷ் பாருங்க, நியாயாதிஷ் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கமாண்டர் இன் சீஃப் கிடையாது. நியாயாதிஷ் கமாண்டர் இன் சீஃப் கிடையாது. நியாயாதிஷ்னா என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு நியாயம், அதாவது தலை நியாயத்தில் கூடக்கூடிய நீதிபதியாக இருப்பார். இது மட்டும் தான் தவறு, டூ தான் ராங். அடுத்து பாருங்க சிவாஜியை பத்தி ஒரு க்வெஸ்சன், சிவாஜியுடைய பிறப்பு எப்போம், சூரத்தில் சிவாஜியின் தாக்குதல் எப்போம், புரந்தர் உடன்படிக்கை எப்போம், சிவாஜியின் முடிச்சூட்டும் விழா எப்போம். நான் சொன்ன விஷயத்த வச்சு மேட்ச் பண்ணுங்க. இப்ப டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னேன் சிவாஜியுடைய புரந்தர் உடன்படிக்கை எப்போ, வேற சிவாஜிக்கும் உதய் சிங்க்கும் நடந்திருக்கும் புரந்தர் உடன்படிக்கை 1665, அதாவது சிக்கு 1. ஓகே, அப்ப இந்த நாலு ஆப்ஷன்ல கொஞ்சம் லேட்டராக இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் சிவாஜியோட பிறப்பாக இருக்கும். அப்போ எது சார் கொஞ்சம் முன்னாடி இருக்குதுன்னா 2. அப்போ ஏக்கு வந்து 2, அப்போ ஏக்கு 2 சீக் 1. இதை மட்டும் பார்த்து மேட்ச் பண்ணுங்க. ஆப்ஷன் பி ஓகே, போல்டாக இருக்குது ஆப்ஷன் பி 2413. சிவாஜியோட முடிசூட்டும் விழா பார்த்தீங்கன்னா 1674 ஆண்டும், சூரத்தில் சிவாஜியின் தாக்குதல் 1664 ஆண்டும். முடிச்சூட்டும் விழா முக்கியம், ராய்கர் கோட்டையில முடிச்சூட்டும் விழா, சத்ரபதி அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் சுட்டுவார். அடுத்து செலிப்ரேஷன் ஆஃப் கணபதி ஃபெஸ்டிவல். இப்போ நம்ம ஊருக்குள்ள நம்ம கொண்டாடுறோம்ல கணபதி ஃபெஸ்டிவல் சொல்லிட்டு, ஓகே விநாயகர் அந்த கணபதி ஃபெஸ்டிவல் சொல்கிறோம், அதுக்கப்புறம் தான் சிவாஜி பண்டிகை. இந்த ரெண்டு பண்டிகையையும் யார் சார் ஃபஸ்ட் ஃபஸ்ட் உருவாக்குறா அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் எதுக்கு சரி, இதெல்லாம் ஹிந்துக்கள் முறைப்படுது அப்படி கிடையாது. இதெல்லாம் வந்து சிவாஜியை மையப்படுத்தி சிவாஜி ஃபெஸ்டிவலையும், கணபதியை மையப்படுத்தி கணபதி பண்டிகையையும் கொண்டாடி அதன் மூலமாக விடுதலை உணர்வை தூண்டுவதற்காக கொண்டாடப்பட்ட ஒரு பண்டிகை தான். யார் அப்படின்னா அந்த டைம்ல இந்த விடுதலை போராட்ட வீரர் திலகர். இதே சரிங்க, இது ஐயநாம் கொஸ்டின் தான் கிடையாது, சிவாஜிங்கிறது வந்ததுனால நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ஓகே, சிவாஜி சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய நினைவை வந்து கொண்டாடுவதற்காக சிவாஜி பண்டிகை கணபதி ஃபெஸ்டிவல். அடுத்து பாருங்க முக்கியமான புத்தர் கலை இலக்கியங்கள் புக்கு, சுத்த பீடகா, வினய பீடகா, அபிதம்ம பீடகா. இந்த மூணு பீடகத்தையும் என்ன சொல்லுவாங்கன்னா திரிபீடகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது ஆகியவை பாலி மொழியில், ஓகே பாலி மொழியில் எழுதப்பட்ட புத்த சமய நூலாகும். ஓகேவா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, பாலி மொழியில் எழுதப்பட்ட புத்த சமய நூலாகும். ஓகே, புத்தர் மறைந்த 500 ஆண்டுகளுக்கு பிறகு எழுதப்பட்ட நூல்கள் திரிபீடகா என்று அழைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. கிடையாது, அது அப்பவே திரிபீடகா தான். இந்த ஸ்டேட்மெண்ட், ஆஹா இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான், ஆனால் இதற்குரிய தெளிவான விளக்கம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ரெண்டுமே சரிதான், தெளிவான விளக்கம் கிடையாது. நெக்ஸ்ட், விச் ஆர் த ஃபாலோயிங் துக்ளக், சாரி தெலுங்கு புக், அவங்களே சொல்லிட்டாங்க தெலுங்கு லாங்குவேஜ் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் கிருஷ்ணதேவராய தலைமையில் இருக்கக்கூடிய நாயக சிஸ்டத்தை பத்தி சொல்லுது அப்படின்னு சொன்னாங்க. ராயவாசகமு, தெலுங்கு புக் ராயவாசகம். மதுரை, சாரி மதுரா விஜயம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, மதுரா விஜயம் கங்காதேவி எழுதிய புக்கு, குமார கம்பனாவுடைய புத்தகத்தை பத்தி, சாரி குமார கம்பனாவுடைய மதுரை படையெடுப்பை பத்தி சொல்லக்கூடியது மதுரா விஜயம். அடுத்து பம்பா பொன்னா ரன்னா வேற ஃபேமஸ் கனடா போயட்ஸ் அண்டர் அப்படிங்கிறாங்க. யாரதான் வந்து ஃபேமஸ் போயட்ஸ், இவங்க ஃபேமஸ் போயட்ஸ் யாரோட தலைமை இல்லைன்னா அமோக வருஷம். ஓகே, இவர் தான் அமோக வருஷ தலைமையில் தான் இருப்பாங்க. ஓகே, விஜயநகர பேரரசு பார்த்து வச்சுக்கோங்க. போன தடவை பாமினியிலிருந்து ஒரு கொஸ்டின் வந்துட்டு குரூப் டூல, இந்த தடவை விஜயநகர பேரரசுலேருந்து கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அதாவது ஒரு நாலு கொஸ்டின் விஜயநகர பேரரசு கொடுத்துருப்போம் சீக்வன்ஸா. மதுரை சுல்தானியத்தை முடித்து நாயக்க ராஜ்யத்தை அங்கு நிறுவியது யார், வெற்றி பெற்றவர் அப்படின்னா நம்ம இப்போதான் சொன்னோம், குமார கம்பன்னா அவருடைய ஒய்ஃப் கங்காதேவி, அவங்க எழுதின புக் என்னது மதுரா விஜயம் இவருடைய தலைமையில். The New Kingdom was called a Das for the first time honor the spiritual teach of Vidyaranyar. அதாவது ஹரிஹரா புக்கா இவங்க ரெண்டு பேர் தான் விஜயநகர பேரரசை தோற்றுவித்திருப்போம் அப்படி பார்த்துருப்போம். ஓகே, அவங்க ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ண ஒரு முக்கியமான ஒரு மத தலைவர் அப்படி யார் பார்த்தீங்கன்னா இந்த வித்யாரண்யர். ஓகேவா, அவர் தான் இந்த வித்யாரண்யர். அவருடைய நினைவாக தான் ஃபஸ்ட்டு ஒரு சிட்டியே கட்டுவாங்க, ஒரு நகரத்தை கட்டுவாங்க. அந்த நகரத்துக்கு பேர் என்ன அப்படி கேட்குறாங்க, அது நம்ம எதாவது போட்டு விஜயநகரம் அப்படின்னு போட்டுரும் கிடையாது, அந்த நகருக்கு பேர் வித்யநகர். ஓகே, வித்யாநகர் சொல்லுவாங்க, வித்யநகர். ஓகே, நெக்ஸ்ட்டு கோல்கொண்டா கோட்டை. கோல்கொண்டா கோட்டையை கட்டியவர் யார் கேட்குறாங்க, ராஜ கிருஷ்ண தேவ் அவர்கள் தான் கோல்கொண்டா கோட்டையை கட்டியவர். இதுதான் முகில் இருந்தால் எடுக்கப்பட்டது. நெக்ஸ்ட் லாஸ்டா பேட், சாரி லாஸ்ட் முந்தது பேட்டில் ஆஃப் தலக்கோட்டா, முக்கியமான ஒரு போர் சீக்வன்ஸா ப்ரீவியஸ் இயர் அடிக்கடி கேட்ட ஒரு போர், எந்த வருஷம் 1765. யாருக்கு யாருக்கு இந்த தலைக்கோட்டை போர் அப்படின்னா, ஒரு சைடு விஜயநகர பேரரசு இருக்கு, இன்னொரு சைடு பாமணி அரசு வந்து அஞ்சு துண்டுகளாக உடைக்கப்பட்டதா, அந்த அஞ்சு துண்டுகளும் சேர்ந்து விஜயநகர பேரரசு வந்து டிஃபீட் பண்ணுறாங்க, அதுதான் இந்த தலைக்கோட்டை போர். இதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு படிப்படி படிப்படியாக அதிக தொடங்கிடும். ஓகே, அடுத்து பாருங்க விஜயநகர பேரரசு வந்து
அதாவது ஒரு இன்கரெக்ட் மேட்ச், எதுவும் தவறா இருக்கு கிரெக். ஒவ்வொரு வம்சத்தையும் தோற்றுவித்த சங்கமா டைனஸ்டி ஹரிஹரா புக்கா கரெக்ட் தான். சுலுவா சார் சாருவ டைனஸ்டி அப்படின்னா சாருவ நரசிம்மா கரெக்ட் தான். துருவ டைனஸ்டிய வீர நரசிம்மா எஸ் கரெக்ட் தான். அறவீடு டைனஸ்டி கிருஷ்ணதேவராயர் கிடையாது. ஓகேவா, அறவீடு டைனஸ்டியே தோற்றுவித்து கிருஷ்ணதேவர், கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சம் தான் அப்படின்னா துருவ வம்சம் தான். ஓகேவா, அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் டி வந்துடுவோம். ஓகேவா, மொத்தமா நம்ம வந்து 50 கொஸ்டின் பார்த்துருக்கோம். 50 கொஸ்டினை நம்ம ஆல்ரெடி இன்னைக்கு மார்னிங் 9:30 நம்ம வந்து PDF வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். இப்போ நீங்க வீடியோ பாக்குறது ஒரு 11 மணிக்கு நம்ம வீடியோ பார்த்துருக்குறோம். அப்போ இந்த டைம்ல 50 கொஸ்டினையும் தரவா ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்த்து வந்து டிஸ்கஷனை பாருங்க. டிஸ்கஷன் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். அடுத்தடுத்த வீடியோ வந்து 50 கொஸ்டினையும் தெளிவாக இதில் நம்மளால எத்தனை கொஸ்டின் போட முடியாது, 50 கொஸ்டின் நம்மளால எத்தனை கொஸ்டின் போட முடியாது, ஒரு 45 மேலே போட முடியுதா? ஓகே பெட்டர். ஓகேவா, 40 மேலே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ரிவிஷன் பண்ணுங்க, பண்ணுங்க, டெஸ்ட் எடுங்க. டெஸ்ட் எடுத்து எதுலதான் தப்பு விட்டுறீங்க அதை திருப்பி நோட்ஸை பாருங்க, ரெஃபர் பண்ணுங்க. என்ன இயர் தான் கன்ஃபியூஸ் ஆகுது, இயர் தான் தனியாக எழுதி வைங்க, அப்போதான் நம்மளால முடியும். ஓகேவா, இன்னமும் நம்ம வந்து ரிவிஷன் பண்ணாமல் இருந்தாலும் டைம் பத்தாது. ஓகேவா, எண்ணி பார்த்தோன்னா ஒரு 6 நாட்கள் தான் இருக்குது. இந்த 6 நாட்கள் நம்ம என்ன பண்ணணுமோ எதாவது பண்ணுங்க. அடுத்த டெஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஓகேவா, தேங்க்யூ.